கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி ஆராதனையையும் காண கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் நான் ஒருமனப்பட்டு பங்கெடுப்போம். எவ்வளவு விடுதலையோடு கூட கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து இந்த ஆராதனைக்குள்ளே போக முடியுமோ அவ்வளவு விடுதலையோடு கூட கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் மேய் ஸ்தோத்திரிக்கிறோம், மேய் ஸ்தோத்திரிக்கிறோம், மேய் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் மேய் ஸ்தோத்திரிக்கிறோம், மேய் ஸ்தோத்திரிக்கிறோம், மேய் ஸ்தோத்திரிக்கிறோம். யா ஆண்டவரே, எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் நடத்தி இந்த புதிய நாளையும் இந்த ஆசீர்வாதமான நாளையும் காணும்படியாக கிருபை செய்திரே. நாங்கள் மேய் ஸ்தோத்திரிக்கிறோம், மேய் ஸ்தோத்திரிக்கிறோம், மேய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மேய் ஸ்தோத்திரிக்கிறையா. பாதுகாத்தமுடைய கரத்துக்காக நாங்கள் மேய் ஸ்தோத்திரிக்கிறையா. தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் தூக்கி சுமப்பது போல நடந்து வந்த எல்லா பாதைகளை தூக்கி சுமந்திரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்மலையே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நம்பிக்கையே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துருகமே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கேடகமே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மகிமையின் நம்பிக்கையே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிறவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வழியானவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரலோக தேவனே, நாங்கள் மேய் ஸ்தோத்திரிக்கிறோம், மேய் ஸ்தோத்திரிக்கிறோம், மேய் ஸ்தோத்திரிக்கிறோம், மேய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, தாங்கினவரே, தப்புவித்தவரே, ஏந்தினவரே, நாங்கள் மேய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, நாங்கள் மேய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தாவே, வல்லமுள்ள தேவனே, சத்திய தேவனே, நாங்கள் மேய் ஸ்தோத்திரிக்கிறோம், மேய் ஸ்தோத்திரிக்கிறோம், மேய் ஸ்தோத்திரிக்கிறோம், மேய் ஸ்தோத்திரிக்கிறையா. எங்கள் நித்திய பிதாவே, எங்கள் சமாதான பிரபுவே, நாங்கள் மேய் ஸ்தோத்திரிக்கிறோம். செயலில் மகத்துவமானவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறையா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் முன் செல்லுகிற தேவனே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாங்கி வழி நடத்துகிறவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தூக்கி சுமப்பவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல மேய்ப்பனே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், உமே ஸ்தோத்திரிக்கிறோம், உமே ஸ்தோத்திரிக்கிறோம், உமே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உமே ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே, உமே ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி நியாயம் செய்கிறவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீதி உள்ள நியாயாதிபதியே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறையா. ஆண்டவரே, உமை ஸ்தோத்திரிக்க எங்களை பாத்திரவான்களாய் மாற்றியிருக்கிறீரே, அதற்காக உமை ஸ்தோத்திரிக்கிறையா. ரத்தத்தினால் ஒரு விசை கூட எங்களை கழுவி சுத்திகரியும், உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும், ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும். ஆண்டவரே, உமை ஆராதிக்க உமை தொழுது கொள்ள ஆண்டவரே இயேசுவே, உடைய ரத்தத்தினால் எங்களை தகுதிப்படுத்து, தகுதிப்படுத்தும், தகுதிப்படுத்த ஆண்டவரே. உதட்டின் கனியோடு, உதட்டின் காளையோடு ஆண்டவரே பலியை கொண்டு வர உதவி செய்யும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரண்டவரே. இந்த விருந்தாக ஆராதனைகள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை தாருங்கய்யா. விடுதலையோடு மே துதிக்க, மே ஸ்தோத்திரிக்க இந்த ஆராதனையில் பிள்ளைகள் பங்கு பெற உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் அந்த இடத்தை நிரப்பும் ஆண்டவரே. அல்லலூரபான மாறபா, ரபூஷன மாறபா. பத்ம தீவிலை கர்த்தருடைய நாளிலே ஆண்டவரே, பத்ம தீவிலை கர்த்தருடைய நாளில் உம்முடைய பிரசன்னம் யோவான் கரளப்பட்டதே ஆண்டவரே. அடைக்கப்பட்டிருந்த அவனுக்கு, சிறைப்பட்டிருந்த அவனுக்கு உம்முடைய பிரசன்னத்தை தந்திரே, பயப்படாதே என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கட்டுகள் அகன்று போகட்டையா. உம்முடைய வார்த்தை வெளிச்சம் வரட்டும் ஆண்டவரே. அன்பின் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரையா. இந்த வேளையிலேயும் கர்த்தாமே இந்த ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நம்முடைய அருமையான சகோதரர் தேவ ஊழியர் தம்பி சரத் ஜபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒரு மனமாக உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இந்த நல்ல நாளிலும் உம்மை நோக்கி பார்க்க, உம்மை துதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் எல்லாரும் ஒருமனமாய் கூடி வர நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக, தயவுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாள் இந்த ஆராதனை வேளையில் நடக்கிற ஒவ்வொரு செஷன்ஸையும் உம்முடைய திருக்கரத்துக்கு தாழ்த்துகிறோம். பாடல் முதற்கொண்டு, சாட்சி முதற்கொண்டு, தேவ செய்தி முதற்கொண்டு, காணிக்கை பகுதி எல்லாவற்றையும் திருக்கரத்துக்கு தாழ்த்துகிறோம் ஆண்டவரே.
நீர் ஆசீர்வதியும் பாடலாதனை நடத்துகிற பாஸ்டர்மாய் ஆசீர்வதியும் ரேமா வார்த்தைகள் வெளிப்படட்டும் அப்பா, குயர்டைமை ஆசீர்வதியும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசேஷமாய் தேவ செய்திக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை இந்த நாட்களில் சபைக்கும் தேசத்திற்கும் தேவையான செய்தி பலிபீடத்திலிருந்து வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் எல்லாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தெளிவாய் தேவ செய்தியை கேட்க எல்லாருக்கும் கிருபை பாராட்டுங்க. இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற தடைகள் எல்லாம் மாறட்டும் கர்த்தாவே. ஜனங்களுக்குள்ளாக வருகிற எல்லா டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் மாறட்டும் அப்பா. ரத்தத்துக்குள்ளாக ஒவ்வொன்றையும் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. உங்களுடைய திவ்ய பிரசன்னம், அதரிசனமான தேவ பிரசன்னம் இருக்கிற எல்லாரையும் நிரப்பட்டும் பிளஸ் பண்ணுங்கப்பா. உங்களுடைய கிருபை தயவு முற்றிலுமாக இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து வழி நடத்திட்டோம். துதி கன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் விடுதலையோடு கீத ஆராதனைக்குள்ளாக கடந்து போவோம். நான் எப்போதும் சொல்லுகிறதே மீண்டுமாக நினைப்பூட்டுகிறேன். ஏதோ வீட்டில் உட்காந்து ஒரு கச்சேரி கேட்குறோம், யூடியூப்பில் ஒரு ப்ரோக்ராம் கேட்குறோம் என்று இராதபடிக்கு நீங்கள் ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். நல்ல கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி, அந்த பாடல்களை பாடி, ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லி நீங்களும் அந்த ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவாகிலும் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பினை எவ்வளவாய் பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அவ்வளவாய் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேக் யூஸ் ஆஃப் த பெஸ்ட் யூஸ், மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி காட் ஹஸ் கிவன் அஸ். மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி காட் ஹஸ் கிவன் அஸ். நல்லா கெட் இன்வால்வ், ஜம்ப் இன் டு தி வர்ஷிப் and feel the presence of God close by your side. Worship Him with all liberty. Hallelujah. Aviyana renge undo ange vidudale undu. Where the Spirit of God is, there is liberty. Liberty to worship Him. Avare aaradhike oru vidudale undu. Thodarndhu indha velaiyum geetha aaradhane namak armiyana pastorma nadathi kodupaar. Kathrudeya parisutha naamam magiyapaduvadhaaga indha kaali velaiyum kathrine maaradhai seiyumbadiyai பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வெளியிலேயும் இந்த ஆராதனை நேரம் முழுவதும் கர்த்தருக்குள்ளாக நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்த கர்த்தரோடு கூட இன்னும் நாம் கிட்டி சேர கர்த்தர் நமக்கு ஒத்தாசை செய்வாராக. பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷ கீதம் எண்ணில் பொங்குதேன். சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார், பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே பேரன்பு பொங்க என்றும் பாடுவேன். பெற்ற நன்மைகள் ஒவ்வொன்றா எண்ணிய பேரன்பு பொங்க பாடுவேன். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். பெற்றதாம் தன்மைகள் ஒவ்வொன்றாய் பேரன்பு பொங்க என்று பாடுவேன். பெற்றதாம் தன்மைகள் ஒவ்வொன்றாய் பேரன்பு பொங்க காத்தரா
ஜுதி துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதி இன்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதி இன்ப இயேசு நாமத்தில் ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதி ரட்சகரின் பாவம் முற்றும் மன்னித்தார் ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதி ரட்சகரின் பாவம் முற்றும் மன்னித்தார் மானிடர் மாறிடம் அன்பை வேட்டோடினோ மாதேவன் என்னை காத்ததால் மானிடர் மாறினும் அன்பை வேட்டோடினோ துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசுவின் நாமத்தில் இந்த மேலான நாமத்தை இயேசு தெரித்து கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தை நமக்காக அவர் சிந்தனபடியினால அந்த இரத்தத்தின் மூலம் ஜெயத்தை கர்த்தர் நமக்காக எடுத்து கொடுத்திருக்கிறபடியினால கர்த்தருடைய நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நமக்கு ஜெயம் உண்டாயிருக்கிறபடியினால அந்த ஜெய ரத்தம் நமக்கு போதுமானதாக இருக்கிறபடியினால ஹல்லேலூயா நமக்குள்ளாக அந்த ஆனந்த கீதம் பொங்குகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேரின்ப கீதம் நமக்குள்ளாய் பொங்குகிறது. ரட்சிப்பின் கீதம் நமக்குள்ளாய் பொங்குகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சியோனின் கீதம் நமக்குள்ளாய் பொங்க கர்த்தர் செய்கிறார்.
ஹல்லேலூயா நன்றி இந்த இரத்தத்தின் மகிமை இந்த வழியில் பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம் துன்பங்கள் யாவும் துரிதமாய் நீங்குகிறது இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதற்கு காரணமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெய இரத்தத்தினால ஹல்லேலூயா பாடுவோமா இரத்தம் ஜெயம் உற்சாகமாய் தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா பாடி கர்த்தரை திருக்கதான விடுதலை இந்த காலவழியெல்லாம் பெற்றுக் கொள்வோம் ஹல்லேலூயா 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 நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஓ தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ ஹல்லேலூயா இதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம் என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம் இந்த வேளையில பாடுகிற வேளையில என்ற சுகத்தை பெற்றுக் கொள்வோமாக ஹல்லேலூயா அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் சாத்தான் மேல ஹல்லேலூயா இதிரியன் மேல கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம் தொடர்ந்து பாடுவோம் ஹல்லேலூயா வேதனைகளுக்கும் விலகி காக்கிற அவருடைய ரத்தம் ஹல்லேலூயா நீதிமான் ஆக்கிடும் ரத்தம் நித்திய ஜீவனை கொடுக்கிறோம் ரத்தம் ஜெயம் ஹல்லேலூயா தொடர்ந்து பாடுவோமா நமக்காய் பொருந்து பேசும் ரத்தம் ஜெயம் இந்த ரத்த ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த ஜெய ரத்தத்தை இந்த வேளையில எவ்வளவாய் நாம் ஹல்லேலூயா அறிக்கையிட்ட தேவ சமூகத்துல
விடுதலையை பெற்றுக்கொள்ள வேணுமோ எவ்வளவோ அந்த ரத்தத்தில் இருக்கிற வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்க வேணுமோ இந்த வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கிற இந்த வேளையிலேயே ஹாலலூயா அதை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக ஹாலலூயா நன்றி ஆண்டவரே உடைய ரத்தம் ஜெய ரத்தமாக இருக்கிறது விடுதலை தருகிற ரத்தமாக இருக்கிறேன் சுகத்தை கொடுக்கிற ரத்தமாக இருக்கிறது ஹாலலூயா உடைய ரத்தத்தினாலே ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஐயா உடைய ரத்தத்தினால பெருவீனங்களிலிருந்து விடுதலையாகிறோம் ஆண்டவரே உடைய ரத்தத்தினால வியாதியிலிருந்து விடுதலையாகிறோம் கர்த்தாவே ஹாலலூயா 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 எங்களுக்காய் பரந்து பேசும் ஜெய ரத்தம் ஹாலலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எத்தனையோ கர்த்தருடைய ரத்தத்தினாலே உண்டாகிறதான ஜெயங்களை நாம் பெற்றிருக்கிறோம் எத்தனையோ ஜெயங்களை ஹல்லேலூயா நாம் பெற்றிருக்கிறோம் இனியும் நாம் எந்த ஒரு காரியத்துக்காகவும் அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் ஹல்லேலூயா திகைக்க வேண்டாம் அவிசுவாசம் கொள்ள வேண்டாம் அந்த ரத்தம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது எதிரியை துரத்திடும் ரத்தம் என்னால் நமக்கு ஜெயம் கொடுக்கும் ரத்தம் அதிகாரம் கொடுக்கிறது சூழ்நிலையில் மேல அதிகாரம் சத்ருவின் மேல அதிகாரம் ஹல்லேலூயா விடுதலையை கொடுக்கிற அந்த ரத்தம் வெற்றி மேல வெற்றி கொடுக்கிற அந்த ரத்தம் ஜெயம் ஹல்லேலூயா நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற நம்மை பலவனாய் மாற்றுகிற கர்த்தருடைய ரத்தம் ஹல்லேலூயா இந்த ரத்தம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் அது போதுமானதாக இருக்கிறது அந்த ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ரத்தத்தினால கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா சத்ருவை நாம் எதிர்த்து நிற்கும் போது அவர் ஓடி போகிறான் ஏனென்றால் அது இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற அதிகாரம் அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரம் அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா விசுவாசத்தோடு பிரயோகித்து பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம காண்போமாக ஹல்லேலூயா அருமையான ஒரு பாடல் உண்டு bigger than all my problems bigger than all my fears god is bigger than any mountain that I can or cannot see நான் பார்க்கறனோ நான் பார்க்க மாட்டேன் என் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதோ ஹல்லேலூயா கர்த்தர் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா என்னுடைய எல்லா கேள்விகளும் ஹல்லேலூயா எல்லா சந்தேகங்களும்
சோதனைகள்
जीव तीर हालूर नमेल जीव ऊटे जीव ऊटे पायटों कष्ट सुनवरूया तन आलूया நெருக்கத்தின் மத்தியில நான் கடந்து போகிற வேளையில ஹalleluya உன் ஜீவ ஊற்றினில பாயட்டாயா அந்த ஆவியானவர் விடுவிக்கிற ஆவியானவர் ஹalleluya அந்த ஆவியானவர் ஜெய ஆவியானவர் ஹalleluya அந்த ஆவியானவர் ஹalleluya நம்முடைய கவலைகளை மாற்றுகிற ஆவியானவர் பாரங்கள் கவலைகளை மாற்றுகிறவர் இந்த வேளையில இயேசுவே என் தந்தையே ஹalleluya ஆவியானவரே உம்முடைய ஜீவ ஊற்றினில பாயட்டும் ஹalleluya आवि आंगी सूढ़ Of every situation that has troubled my mind, all my cares and burdens onto you I roll. Let your living waters flow over my soul. Let your Holy Spirit come and take control of every situation. That has troubled my mind. All my cares and burdens onto you I roll. Jesus, Jesus, Jesus. Father, Spirit.
எனில் பாயட்டுமே உந்தனாவியன்யா தங்கி ஆளட்டுமே எந்த சிந்தை தாக்கும் என சூழ்ந்திரையில் எந்த பாரம் கவலைகள் வைத்து விட்டேன் உந்தன் ஜீவ ஊற்று எனில் பாயட்டுமே பாரம் கவலைகள் வைத்து பரமபிதாவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தன்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த வல்ல ஆவியை அவர் தருகிறார். அந்த வல்ல ஆவியானவர் இந்த வேளை நம்மை நிரப்பும்படியாய் சிந்தை தாக்கும் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலேயும் ஹாலேலூயா அந்த வல்லமொழி ஆவியானவர் நம்மை இந்த வேளை ஆட்கொள்ளும்படியாய் நம்ம ஜெபிப்போம். ஹாலேலூயா, கர்த்தருக்குள்ளாய் ஜெயத்தை எடுப்போம். நமக்காய் கிரியை செய்கிற தேவன் ஹாலேலூயா, நமக்காய் கிரியை செய்கிற தேவன், நம்முடைய சூழ்நிலைகளை கிரியை செய்கிற தேவன் ஹாலேலூயா. நேற்றுமிட்டும் என்று மறாத தேவனாய் இருக்கிறீர்கள். எங்களை விட்டு விலகுறதல்ல, எங்களை கைவிடுகிறதல்ல ஆண்டவர். அதிசயங்களை செய்கிற தேவனையா, மகிமையான காரியங்களை செய்கிற தேவன். கத்தாவியமுடைய பிள்ளைகள் எந்தெந்த கத்தாவருடைய இடங்களில, கத்தாவருடைய வீடுகளில் ஆண்டவரே அவர்கள் இந்த வேளிலே கத்தரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும் போது பரமத்தகப்பனை நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் இருதயங்களுமை நோக்கி பார்க்கிறது கர்த்தாவே. பிள்ளைகள் இருக்கிற சூழ்நிலைகளில் கர்த்தாவே, கர்த்தர் இறங்கி கிரியை செய்வீராக. இந்த வேளையிலேயும் நெருக்கங்களை உண்டாக்குகிற எல்லா தீய சக்தியின் கிரியைகளை ஆண்டவரே, அசுதாவின் கிரியைகளை ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் நாங்கள் நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. எல்லா போராட்டங்களிலும் கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஆண்டவரே, அழுகிருதமாய் எழும்புகிற சூழ்நிலைகளை கர்த்தாவே, காற்றையும் கடலையும் அமர்த்தி போட்டு தேவனையா, உம்முடைய வார்த்தையினால கர்த்தாவே இந்த வேளிலே விடுதலையை தருவீராக. இந்த வேளிலே ஜெயத்தை கட்டளையிடுவீராக கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி. மட்டுவா இதற்கு மிஞ்சி வராதே என்று சொல்லி கடலின் அலைகளுக்கு கட்டளையிட்டு கொடுத்த தேவன் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, கொந்தளிப்பு அமர்ந்து போகும் ஐயா, கொந்தளிப்பு அமர்ந்து போகும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, நன்றி நன்றி. இயேசுவே, உம் அருகிலே ஆவலாய் வருகிறேன். என் நேரமும் உந்தன் சுவாசம், எந்த சுவாசம் உமையே துடித்தோம் நான் துடித்து கொண்டே இருப்பான் ஐயா. நீர் எனக்கு ஆண்டவரே, என்னுடைய ஜீவனுக்கு ஜீவனாக இருக்கிறீர். என் எறும்புக்கு எலும்பு, என் மாம்சத்துக்கு மாம்சம். ஹாலலூயா, என்னுடைய உயிருக்கு உயிராக இருக்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே. ஹாலலூயா, எங்கள் உயிரான தேவன் ஆண்டவரே, எங்கள் மகன் சுவாசமாகிய தேவன் ஆண்டவரே. என் நேரமும் சுவாசம்,
என்னுடைய சுவாசமையே துடித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஹாலலூயா. என்னுடைய வாழ்க்கை இந்த மகிமையை பாடுங்க. என்னுடைய வாழ்க்கை உம்முடைய மகிமையை பாடுங்க தாவே. எல்லா சூழ்நிலைகளிலையும் உம்முடைய மகிமையை பாடும் ஆண்டவரே. ஹாலலூயா. உம்முடைய ஜெயத்தை ஆண்டவரே அது பிரஸ்தாபப்படுத்தும். உம்முடைய ஜெயத்தை பிரஸ்தாபப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே உமாருகளே அவனாய் வருகிறேன். என்னை அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா. பாடுவோம். இயேசுவே அருகினிதீ ஆவலாய் வருகின்றே. இயேசுவே மருகினிலே ஆவலாய் வருகின்றே. இந்நேரமோ தொடர்ந்து கத்தற்கரிய செய்வீராக. சாட்சிகளை விளங்க பண்ண இறங்கி உம்முடைய ஜனத்துக்கு அதிசயங்களை கட்டளை போன உள்ளங்களை தளர்ந்து போன விளங்கங்களை கத்தர் புதுப்பித்து நாமத்தை மையப்படுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கத்தர் நமக்கு தந்த நல்ல கீத ஆராதனைக்காக நம்ம எல்லார் கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் த லார்ட், 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 பிரைஸ் த லார்ட். இந்த வாரத்திலையும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறோம். அந்த பெயர்களை இன்றைக்கு தம்பி ஜேம்ஸ் அவர்கள் கூப்பிடுவார்கள். அந்த பெயர்கள் கூப்பிடப்படும் போது இந்த வாரத்திலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கள் இருக்கிற இடங்களில் ஒரு ஜப நிலைக்கு வாருங்கள். சபையில் உங்களுக்காக ஜபிக்கும்போது எப்படி நீங்கள் முழங்காற்படிட்டு சபையார் மூலமாக தேவ ஆசீர்வாதத்துக்காக வாஞ்சிப்பீர்களோ அதே போல் எல்லா இடங்களிலிருந்து சபையார் உங்களுக்காக ஜபிப்பார்கள். நீங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு உங்களை ஆயத்தமாய் தகுதியாய் காத்து கொள்ளுங்கள். நாம் இந்த வேளையில் ஜெபம் பண்ணுவோம்.
இந்த வாரத்திலேயும் பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடிகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. செப்டம்பர் 28ஆம் தேதி பிரதர் கான் மற்றும் ஜோசப் சுவாரிஸ் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். மற்றும் செப்டம்பர் 29ஆம் தேதி ஜகானா டெபோரா பிரவீன் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். இப்பொழுதும் போதகருடன் இணைந்து சபையார் அனைவரும் வாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் இயேசுவே, புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பெயராய் ஆசீர்வதிங்க ஐயா. உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை இடைகட்டுங்க ஐயா. உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை இடைகட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை இடைகட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இரக்கங்களை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நன்மை உம்முடைய கிருபை தொடர்வதாக. லாரே, கமிட் எவ்ரி ஒன் ஆஃப் தம் இன் யுவர் ஹேண்ட்ஸ் ஓல்லா. பிளஸ் யுவர் சில்ட்ரன் வித் ஆல் யுவர் அபண்டன் பிளஸ்ஸிங்ஸ் ஓல்லா. லாரே, ப்ரே தட் யுவர் பிரசன்ஸ் பி வித் தம். லீட் தம் இன் த பாத் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் ஃபார் யுவர் நேம் சேக் ஓல்லா. லாரே, கமிட் அவர் டியர் ஒன்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். லா, ஐ ப்ரே தட் யுவர் குட்னஸ் அண்ட் யுவர் மர்சி மே ஃபாலோ தம் ஆல் த டேஸ் ஆஃப் தேர் லைஃப் ஓல்லா. ஐ ப்ரே தட் தேலே ஷுட் லேக் நோ குட் திங் ஓ மாஸ்டர் காட். வி தேங்க் யூ, வி ப்ரேஸ் யூ, வி வர்ஷிப். Dear God, bless every one of them with your abundant blessings. In Jesus' matchless name, we pray. Amen. Amen. Hallelujah. Dear brothers, Thambi Kanu, Brother Joe, Debima, we greet you in the name of Jesus. இன்னும் ஒருவருக்காக பிறந்தநாள் வாழ்த்து கூறி ஜெபிக்கப் போகிறோம். பிந்தி வந்த பெயர் மகள் ஜெசிகா. செப்டம்பர் 30ஆம் தேதி தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். இந்த வாரத்திலேயும் புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க அருமையான மகள் ஜெசிகாவுக்காக எல்லாரும் சபையார் ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவளையும் நாம் இணைந்து வாழ்த்துவோம். We all shall sing together, greet them. It's a very joyful occasion. இருக்கிற இடங்களில் நல்ல கரங்களை தட்டி பிள்ளைகளை வாழ்த்தி நாம் பாடுவோம். May the Lord, Lord bless you. May the Lord, Lord bless you. May the Lord, Lord bless you, believer. May the Lord, Lord bless you. Bless a long life to you. Bless a long life to you. Bless a long life, dear believer. Bless a long. ஓர் பணிவன்பான வேண்டுகோள், புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்களுக்காக சபையாக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தயவு செய்து பெயர்களை அந்த வாரத்தில் புதன்கிழமைக்கு முன்பாக கொடுக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து ஒத்துழையுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை புதன்கிழமைக்குள்ளாக கொடுக்க தவறுவீர்களானால் பிறந்தநாள் மனநாள் வருகிற ஆண்டு தயவுசெய்து எங்களை ஃபோனில் தொடர்பு கொண்டு நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சியாய் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. எங்கள் பிரியமும் மிகவும் வாஞ்சியுமான கர்மியல் உறவுகளுக்கும் தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆராதிக்க கூடி வருவது ஓர் வேத கண்ணோட்டம் என்ற தலைப்பிலே ஆராதனை பற்றி வேதத்தில் உள்ள கருத்தினை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எதற்காக ஆராதிக்க கூடி வருகிறோம்? பிரியமானவர்களே, ஆராதிக்க கூடி வருவது ஒரு பண்டிகை கொண்டாடுவதாகும். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை கடந்த வாரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். எங்கள் இளைஞரோடும் முதியரோடும் குமாரரோடும் குமாரத்திகளோடும் எங்களுடைய பலி பொருட்களோடும் ஆடு மாடுகளோடும் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கப் போக வேண்டும். நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட போக வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் ஆராதிக்கப் போவது பண்டிகை கொண்டாட போவது. அதனால் தான் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். லேவியராகம் 2-3 வசனங்களிலே நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றார். தேவாதி தேவன் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. பண்டிகை நாட்களாவன ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும். ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அப்போ பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள் ஒரு பண்டிகை நாள். நம்ம எல்லோரும் மனதில் வைத்துக்கொள்ளும். வேறு வருடாந்திர பண்டிகைகளும் அங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றன. வாரத்தில் ஒரு முறை கூடி வருவதையே பிரியமானவர்களே பண்டிகை நாள் என்று வேதம் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அது நமக்கு ஒரு பண்டிகை. ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய நாளிலே நாம் கூடி வருவது. இந்த ஏழாம் நாள் என்று சொல்லுவது ஒரு ஃபைனட் செட், ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள். எந்த நாள் முதல் நாளோ அதற்கு முந்தைய நாள் ஏழாம் நாள். இப்போ புதன்கிழமை நம்ம முதல் நாள் என்று எடுப்போமானால் செவ்வாய்க்கிழமை ஏழாம் நாள். எந்த ஃபைனட் செட்டில் வியாழக்கிழமையை முதல் நாள் என்று எடுப்போமானால் புதன்கிழமை ஏழாம் நாள். ஏழு நாளில் ஆறு நாட்கள் நீங்கள் உங்கள் உலகப்பிரகாரமான வேலைகள் தேவைகள் எல்லாம் செய்யுங்க. ஒரு நாள் கர்த்தருக்கென்று ஓய்வு நாள். கர்த்தருக்கென்று ஓய்வு நாள் என்று சொன்னால் வீட்டில் படுத்து தூங்குங்கள் என்றல்ல, ரெஸ்ட் என்றாலே சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன். இப்போ அந்த ஆறு நாட்களும் உங்களுடைய சரீர பிரகாரமாக குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டிருப்பீர்கள், பாடுபட்டிருப்பீர்கள். இந்த ஏழாம் நாள் உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மனிதன் இருக்கிறான். அந்த ஆவிக்குரிய மனிதனை ஃபீட் பண்ணுகிறதற்கு ஒரு நாள். இந்த ஆவிக்குரிய மனிதன் சர்வைவ் ஆகக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. நல்லா கவனித்துக்கொள்ளுங்க, இது உங்களுக்கு மிக பயனுள்ள ஒரு தகவல். எந்த ஒரு உயிரினமும் வாழ்வதற்கு அதற்கேற்ற ஒரு சூழல் வேண்டும், சுற்றுச்சூழல். இப்போது கடல்வாழ் இல்லாவிட்டால் நீர்வாழ் உயிரினங்கள் மீன் போன்றவைகள் அது தரையிலே ஆகாயத்திலே சர்வைவ் ஆக முடியாது, உயிர் வாழ முடியாது, இறந்து போய்விடும். அதே போல் பறவைகள் தண்ணீருக்குள்ளே வாழ முடியாது, பறவைகள் தண்ணீருக்குள்ளே வாழ முடியாது. நம்முடைய சரீரம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. நமக்கு தண்ணீர் வேண்டும், காற்று வேண்டும், உணவு வேண்டும். இந்த அட்மாஸ்பியரில் தான் நம்முடைய சரீரம் சர்வைவ் ஆக முடியும். நமக்குள்ளாக இருக்கிற ஆவிக்குரிய மனிதன் அவன் சாப்பாட்டை வச்சு, துணியை வச்சு, நகை நட்டை வச்சு அவனை சர்வைவ் பண்ண முடியாது. அவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறான். அவனை ஃபீட் பண்ணுறதுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் தேவை. அந்த உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறதற்கு ஒரு நாள் கர்த்தருக்கென்று ஒதுக்கி வைக்க வேண்டும். அப்போ தான் உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் பலப்பட முடியும். பிரியமானவர்களே, ஓய்வு நாள் கர்த்தருக்கென்று ஏற்படுத்தப்படவில்லை, ஓய்வு நாளுக்கென்று மனிதனை ஏற்படுத்தப்படவில்லை, மனிதனுக்கென்று ஓய்வு நாள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மனிதன் என்றால் இந்த சரீரப்பிரகார மனிதன் அல்ல. அப்போ அந்த ஒரு நாள் நம்முடைய குடும்பத்தோடு கூட வந்து நம்ம பண்டிகை கொண்டாடும்போது அந்த ஏழு நாட்களும் உலகத்தை சந்திப்பதற்கு அந்த உள்ளான மனிதன் பலப்படுத்தப்படுகிறது. ஏன்னா அந்த அட்மாஸ்பியரில் தான் அவன் சர்வை பண்ண முடியும். எல்லாத்தையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. அப்போ ஆறு நாட்கள் நம்முடைய சரீரப்பிரகாரமான காரியங்களுக்காக நான் பிரயாசப்பட்டாலும் ஒரு நாள் முழுமையாக நம்ம கர்த்தருக்கென்று பிரித்து வைத்து பண்டிகை கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஏழு நாட்கள் அதுக்கு இன்றைக்கு பெயர் வைத்திருக்கிறோம். சண்டே, மண்டே, டியூஸ்டே, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் என்றெல்லாம் இவைகளெல்லாம் கிரகங்களினுடைய பெயர். குறிப்பாக செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஐந்து கிரகங்கள். ஒவ்வொரு இரவிலையும் வானத்தின் தோற்றங்களிலே மாற்றம் இருந்தாலும் இந்த ஐந்து கிரகங்களும் இருக்கும்.
ஆனால் ஐந்து கிரகங்களுடைய பெயரை வச்சிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் வானத்தில் பார்க்கக்கூடிய இரண்டு வான் சுடர்கள் சூரியன் சந்திரன். அதனால் சூரியனுக்கு ஒரு நாள் சந்திரனுக்கு ஒரு நாள் என்று பெயர் வைத்து விட்டார். இந்த பெயர் வைத்ததெல்லாம் ஆதியில் தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கும்போது வைக்கப்பட்ட பெயர்கள் அல்ல. எது முதல் நாள், எது இரண்டாவது நாள் என்று இந்த பெயர்களும் இந்த வரிசையும் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் கூட இருந்ததில்லை. பிரியமானவர்களே, சண்டே மண்டே எல்லாம் குறிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஆறாம் நூற்றாண்டினுடைய இறுதி, ஏழாம் நூற்றாண்டு, லேட் ஆன்டிக்விட்டி டேஸ் என்று சொல்லுவார். அப்போ தான் இந்த கிரகங்களை வைத்து இந்த பெயர்கள் குறிக்கப்பட்டன. அதுவும் தொடக்கத்திலே சனிக்கிழமை தான் வாரத்தின் முதலாம் நாளாக இருந்திருக்கிறது. சனி அந்த கிரகம், அதை ஒட்டிய அவர்களுடைய இறை வழிபாடு, அதை வாரத்தின் முதல் நாளாக வைத்திருக்கிறார்கள். காலப்போக்கிலே சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம் அதிகமாக பரவ ஆரம்பித்த பிறகு சூரியனுக்காக குறிக்கப்பட்ட நாள் முதல் நாள் என்று வந்தது. பிரியமானவர்களே, இதில் எது முதல் நாள், எது கடைசி நாள் என்றல்ல. ஆறு நாட்களும் நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்கு செலவிட்டு ஏழாம் நாளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்று சொல்லு. இட்ஸ் அ சேஞ்ச் ஆஃப் ஒர்க், அதான் ரெஸ்ட். ஆனால் நம்ம சரி எதை, நமக்கு பிரியமானதை புசியாமலும் நமக்கு பிரியமான இடத்துக்கு போகாமலும் வேதத்தில் இருக்கு. நமக்கு இஷ்டமானதை பேசாமலும் அதை கனத்துக்குரிய ஒரு நாளாக, ஒரு பரிசுத்த நாளாக நம்ம எண்ணுவோமேயானால் யாக்கோபின் சுதந்திரத்தை, யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் வர முடியும். நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இல்லைன்னா நம்முடைய மகிழ்ச்சி கெட்டு போய்விடும். அதனால தான் இந்த வாரத்தில் ஒரு நாள் என்று குறிக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, எனக்கு சிறு வயதில் இந்த கேள்வி உண்டு, சனி ஞாயிறு விடுமுறை வரும், வீக்கெண்டுக்கு எங்கே போகிறோம், வீக்கெண்டுக்கு எங்கே போகிறோம் அப்படிம்பாங்க. அப்போ அவங்க வீக் எண்டு என்று சொல்வது சனி ஞாயிறு வீக்கெண்டு. அப்போ வீக்குடைய பிகினிங் மண்டே. பிரியமானவர்களே, உங்களிலே சிலர் அறிந்திருப்பீர்கள், இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் ஐஎஸ்ஓ 8601, ஐஎஸ்ஓ 8601 படி நம்முடைய உலகத்திலே மண்டே இஸ் ட்ரீட்டட் அஸ் த ஃபஸ்ட் டே ஆஃப் த வீக். இன்றைக்கு அநேக கேலண்டர்லாம் பார்ப்பீங்க, மண்டே தான் ஃபஸ்ட் டே. மண்டே ஃபஸ்ட் டே அப்படின்னு சொன்னால் சண்டே வுட் பிகம் த செவன்த் டே. ஆனால் இது ஃபைனட் மேத்தமெட்டிக்ஸில் ஃபிலாசபிக்கலாக ரொம்ப சிம்பிள் ஒன். உச்சவர் த டே மே பி ஃபஸ்ட் டே, த டே பிஃபோர் தட் வுட் பி த செவன்த் டே, த டே பிஃபோர் தட் வுட் பி த செவன்த் டே. பிரியமானவர்களே, இது மிக எளிமையான ஒன்று. இன்றைக்கு நம் சண்டே என்று சொல்லுகிற இந்த நாள் கொஞ்ச நாளைக்கு முன்பாக 13ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில், 13ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் தான் பயன்படுத்தப்பட்டது. வாரத்தில் ஒரு நாள் பிரியமானவர்களே கர்த்தருடைய காரியங்களுக்கென்று, அதுவும் சபையாய் கூடி வருவதற்கென்று நாம் பிரித்து வைக்கிறோம். இப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவ சபை கூடுகை என்றால் என்ன? அவங்க பலி செலுத்துவதற்காக ஒரு ஓய்வு நாள், ஒரு பண்டிகை நாள் என்று வைத்தார்கள். இப்போ நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஒரு நாளை பிரித்து வைக்கிறோம். அப்போ நாம் எல்லாரும் வழிபாட்டு தலத்துக்கு சபையாக கூடி வருகிறோம். எதற்காக? குடும்பத்துடன் நாம் கூடி வந்து ஜீவனுள்ள தேவனை ஆவியோடும் உண்மையோடும் அவருக்கு பலி செலுத்தி, என்ன பலி செலுத்துகிறோம்? உதட்டின் கனியாகிய பலி, உதட்டின் காளையாகிய பலி, நல்லா விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா பாட்டு பாடி தேவனை ஆராதிக்கும்படியாக, பண்டிகை கொண்டாடும்படியாக கூடி வர முதல் நினைவைத்துக் கொள்ள. நம்முடைய ஆராதனை கூடுகையில் உள்ள மிக முக்கியமான ஒரு பகுதி பாடல் பாடுவது. அதனால்தான் சபை கூடி வருகிற இடத்திற்கு
ஆதி நாட்களில் இருந்த பெயர் தான் பள்ளி. உங்களை ஒரு சிலர் அறிந்திருப்பீர்கள், இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே மார்த்தாண்டம் பக்கத்திலே திருத்தொண்டர் தோம் அவர்களாலே தொடங்கப்பட்ட ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறது. அந்த வழிபாட்டு தலத்துக்கு இன்றைக்கும் பெயர் அறப்பள்ளி என்று சொல்லி, அறப்பள்ளி என்றால் அரசன் கொடுத்த பள்ளி. பிரியமானவர்களே, ஏன் சபை கூடுகிற இடத்திற்கு பள்ளி என்ற பெயர் வந்தது என்றால், பல் என்றால் பாட்டு, பாட்டு பாடுகிற இடத்திற்கு. நிறைய பாடல்களை பாடுவாங்க, இந்த பாட்டு பாடுகிற இடத்திற்கு பள்ளி என்ற பெயர் வந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த பள்ளி என்ற பெயரை நம்முடைய அருமையான முகமதிய சகோதரர்கள் பயன்படுத்துகிறார். பள்ளி என்பது பின்பு ஜபப்பறை என்று அழைக்கப்பட்டது. இன்றைக்கும் தென் தமிழகத்தில் ஜபப்பறை, அப்போ சின்ன இடமாக இருக்கும், ஒரு அறை, அறைக்குள் மகிழ்ந்து ஆனந்திக்கும் சபையே என்று பாடுகிறோம். ஒரு சின்ன அறை, அதை ஜபப்பறை, ஜபப்பறை, ஜப அறை என்று அழைத்தார்கள். பிறகு வேதத்தில் ஒரு வார்த்தை எடுத்து ஜப வீடு என்று சொல்ல ஆரம்பித்தோம், விசுவாச வீடு என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, ஆனால் நம்முடைய வேதாகமத்தின்படி ஆலயம், கோயில் என்ற சொற்கள் சரியானதல்ல. நாம் தான் தேவனுடைய ஆலயம், நம்முடைய சரீரம்தான் தேவனுடைய ஆலயம். ஒரு கட்டடம் தேவனுடைய ஆலயம் அல்ல. சபைக்கு போகிறோம் என்ற சொல்லும் சரியான சொல் கிடையாது. சபை என்பது விசுவாசிகளுடைய கூடுகை, அது ஒரு இடம் அல்ல, அது ஒரு கட்டடம் அல்ல. விசுவாசிகளுடைய கூடுகை சபை என்று அழைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இங்கே நாம் வருவது ஒரு வழிபாட்டு தலத்துக்கு வருவது, அங்கே ஒரு மூர்த்தியை தரிசிப்பதற்காக, ஒரு சிலுவை இல்லாட்டால் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு உருவம் கொண்ட ஒரு பொம்மை, அதை தரிசிப்பதற்காக நான் வரவில்லை. இல்லாவிட்டால் கொஞ்சம் அப்பம் ரசம் ஒரு பயபக்தியோடு பெற்றுக்கொண்டு போவதற்காக என்று வரவில்லை. பண்டிகை கொண்டாடுவதற்காக நாம் வருகிறோம். அதனால்தான் பள்ளி என்ற சொல் கிறிஸ்துவ வழிபாட்டு தலத்துக்கு முதல் முதலாக பயன்படுத்தப்பட்ட சொல். ரெண்டாவதாக, இந்த பள்ளியில் என்ன நடக்கிறது? உபதேசம், வாழ்வியல், வாழ்க்கை முறைகளை தேவ வரம் பெற்ற, தேவ கிருபை பெற்ற, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட போதகர்கள் போதிக்கிறார்கள். பிரியமானவர்களே, போதக சமர்த்தர், எஸ்ராவை போல தேறின வேதபாரர் போதிக்கிறாங்க. என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? மனைவி மாதிரி உங்கள் புருஷர் கீழ்ப்படிங்க, கணவன் மாதிரி உங்கள் புருஷர் மனைவி மேலே அன்பாருங்க, கசந்து கொள்ளாதீங்க, பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, பெற்றோரை உங்கள் பிள்ளைகளை கடிந்து கொள்ளாதீங்க, எஜமான் எப்படி இருக்கணும், வேலைக்காரன் எப்படி இருக்கணும், இன்னும் உளவியல் ரீதியாக ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினா நீ ரெண்டு மைல் தூரம் போகிறக்கு ஆயத்தமாயிரு, அப்போ நீ பாக்கியவானாக இருப்ப. இப்படி வாழ்வியல் முறைகளை போதிக்கிறார். போய் பேசாத, உண்மை பேசு, உன்னை போல பிறரை நேசி. இதில் எந்த மதமும் கிடையாது, இதில் எந்த மதமும் கிடையாது. அப்போ அங்கே பள்ளிக்கு வரும்போது வாழ்வியலை அவர்கள் உபதேசிக்கிறபடி நாட்களில், பின் நாட்களில் நல்ல போதனைகளை சொல்லிக் கொடுக்கிற இடம் பள்ளிக்கூடம் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. வாழ்வியல் முறைகளை சொல்லிக் கொடுக்கிற இடம் பள்ளிக்கூடம் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. அப்போ எதற்காக இங்கே வருகிறோம்? இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை உபதேசமாக, தீர்க்க தரிசன வார்த்தைகளாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதற்காகத்தான் நாம் கூடி வருகிறோம். பிரியமானவர்களே, மூன்றாவது, இந்த நாட்களில் மிக முக்கியமாக நாம் அறிந்திருக்க வேண்டியது, இப்படி அன்றைக்கு அவர்கள் கூடி வந்தது அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கற்றுக்கொள்வதற்காக மாத்திரமல்ல. அப்போஸ்தலருடைய உபதேசம் என்றால் இயேசு அப்போஸ்தலருக்கு சொன்ன உபதேசம், அப்போஸ்தலர்கள் சபையாருக்கு சொன்ன உபதேசம், இன்னொரு வார்த்தையில் சொன்னால் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்கள்.
அதை கற்றுக்கொள்வதற்காக மாத்திரமல்ல, அந்யோன்யத்திற்காக ஐக்கியம் பாராட்டுவதற்காக. பல குடும்பங்களிலிருந்து, பல வம்சங்களிலிருந்து, பல பின்னணியிலிருந்து நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரே குடும்பமாக வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் கூடி வரும்போது நமக்குள்ளாக ஒரு அந்யோன்யம், கொய்னோனியா, ஒரு ஃபெல்லோஷிப் உண்டாகிறது. பிரியமானவர்களே, அதனால் தான் கடந்த வாரம் உங்களுக்கு சுட்டி காட்டினேன் எபிரேயர் 10:24-25 வசனத்தில், அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கிறோம். அவங்களுடைய பிரச்சனை என்ன, கஷ்டங்கள் என்ன. பிரியமானவர்களே, இன்றைக்கு சில இடங்களில் சபைக்கு போகிறோம், ஆராதனைக்கு போகிறோம்னு போகிறாங்க. அந்த ஆராதனை முடிந்த உடனே நெல்லிக்காய் மூட்டை அவுத்த உடனே நெல்லிக்காயெலாம் எப்படி செதறுமோ அதே போல் அவசர அவசரமாக துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடுவது போல் ஓடி ஓடுகிறார். அது சபை கூடுதல் அல்ல. ஏதோ அந்த வழிபாட்டு தளத்தில் வந்து ஒரு மூர்த்தியை நான் தரிசித்து விட்டு ஓடுகிறேன் என்று அல்ல. ஒருவரை ஒருவர் கவனித்து கவனிக்கும் போது தான் நம்மளுடைய தேவைகள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள் நமக்கு புரியும். அப்போ நம்ம என்ன நடக்குதாங்க, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படுறோம். ஏவப்படுறது மாத்திரமல்ல, என்ன சொல்லணுமா, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லும்படியாக, இப்படி செய்யாத, இப்படி செய்ய, கணவனா இப்படி இருக்கணும், மனைவினா இப்படி இருக்கணும், குடும்பம்னா இப்படி இருக்கும் என்று கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க நான் பூர்ண புருஷர் ஆகும்படி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல. பிரியமானவர்கள், நாள் சமீபத்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று வாசிக்கிறேன். அப்போ நம்ம கூடி வருவது ஒரு பண்டிகை கொண்டாடுவதற்கு. நல்ல வேத வசனத்தை உபதேசிக்கப்படுவதுதான் வாழ்வியல். ஒரு நமக்குள்ளாக ஒரு அந்யோன்யம், ஐக்கியம் உண்டாவதற்கு. நான்காவது, எதற்காக கூடி வருகிறோம், அப்பம் பிற்பதற்காக. இந்த அப்பம் பிற்குதல் என்று சொல்லுவது 1வது நூற்றாண்டில் அன்பின் விருந்துக்கும் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, திருவிருந்துக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒன்றாக கூடி ஒன்றாக உணவு கொள்வது, இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களை நினைவு கூறும்படி திருவிருந்திலே பங்கு பெறுவது. ஐந்தாவது, நம்ம எல்லாரும் கூடி வருவது ஜபிப்பதற்காக. தனி ஜபமும் உண்டு. நாம் கூடி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஜபிப்பதற்காக, இதற்காக தான் நம்ம சபையாக கூடி வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த அசாதாரணமான இந்த சூழலிலே, இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த தொற்றினாலே உறைந்து போயிருக்கிற சூழலிலே, இப்படி விடுதலையோடு கூட நாம் கூடி வந்து பாட்டு பாடி கர்த்தரை துதித்து கம்பீர சத்தத்தோடு ஆனந்த சத்தத்தோடு அவரை துதித்து பண்டிகை கொண்டாட, அன்பின் விருந்து திருவிருந்தலை பங்கு பெற, அன்புக்கும் ஐக்கியத்துக்கும் அடையாளமாக ஒருவரை ஒருவர் கவனித்து விசாரித்து, பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஐக்கியத்திலே பலப்பட கூடிய வாய்ப்பு இப்போது இல்லை. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் இதை கர்த்தருடைய பெரிதான கிருபையினால், கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற வாய்ப்பாக, இணையத்தின் வழியாக நாம் பாடல்களை பாடுகிறோம், நீங்களும் இணைந்து பாடுகிறீர்கள், தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்கிறீர்கள், நல்ல வாழ்க்கைக்குரிய போதனைகள் உங்களுக்கு வருகிறது. பிரியமானவர்களே, குடும்பமாக ஒரு பண்டிகை கொண்டாட்டமாக இன்றைக்குள்ள வாய்ப்பு. 200 ஆண்டுகளாக பண்டிகை கொண்டாட முடியாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடைபட்டிருந்தார். இன்றைக்கு நம்ம அடிமைத்தனத்தில் இல்லை. இந்த தொற்றின் காரணமாக அரசு ஒரு வழிகாட்டு முறையை கொடுத்துருக்கு. அதனால் வீட்டில் எவ்வளோ விடுதலையோடு ஆராதிக்க முடியுமோ, எவ்வளோ விடுதலையோடு பண்டிகை போல இதை கொண்டாடுங்கள் குடும்பமாக. பிரியமானவர்களே, ஒன்றே ஒன்று, ஒரு வேளை நாம் நேரலையிலே இணையத்தின் வழியாக செய்ய முடியாதது திருவிருந்து. அது கூட சிலர் ஆன்லைன் கம்யூனியன் என்றெல்லாம் சொன்னார்கள். முன்பு நான் சொன்னதை நினைப்பூட்டுகிறேன். ஒரு தேவ செய்தி, ஒரு பாடல், அது நேரலையில் உங்கள் வீட்டுக்கு வரலாம். ஒலி ஒளி வடிவத்தில், அலைவரிசையில் ஒலி ஒளியாக அது உங்களுக்கு வருகிறது.
இங்கே இருந்தாலும் அதே ஒலி ஒளி பிரின்சிப்பிளில் தான் தத்துவத்தில் தான் நீங்கள் இங்கேயும் பங்கு பெற முடியும். இங்கேயும் அந்த ஒலியை கேட்க வேண்டும், இங்கேயும் பார்க்க வேண்டும். ஆனால் திருவிருந்து என்று சொல்லும்போது தி எலிமெண்ட்ஸ், அதில் அந்த அப்பம் ரசம் என்ற அந்த எலிமெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிறது. அதை ஆன்லைனில் அனுப்ப முடியாது, அதை ஆன்லைனில் அனுப்ப முடியாது. இங்கே ஒருவர் அப்பம் புசிக்கும் போது வீட்டில் ஒருத்தர் பிஸ்கட் சாப்பிட்றது ரெண்டும் ஒரே இதாகாது. பிரியமானவர்களே, எவ்வளவாய் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜபத்திலேயும் வேத வாசிப்பிலேயும் இயேசுத்தினுடைய பாடு மரணத்தை தியானிக்க முடியுமோ தியானித்து உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். வீடுகளிலேயும் எவ்வளவாய் இப்படிப்பட்ட உண்மையோடும் ஆவியோடும் உதட்டின் கனிகளோடும் காளைகளோடும் அவரை தொழுது குடும்பமாக பண்டிகை கொண்டாட முடியுமோ பண்டிகை கொண்டாடுங்கள். வீட்டிலேயும் ஒருவரை ஒருவர் கவனித்து, கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பெற்றோர் பிள்ளைகளை கவனித்து அன்புக்கும் நற்கிரியர்களுக்கு ஏவப்படும்படி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். தனியாக ஜெபம் பண்ணுங்க, கூடி ஜெபம் பண்ணுங்க. பிரியமான வீடுகளிலேயே இந்த ஐக்கியத்தை பலப்படுத்துங்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், சபையாருக்காக பேர் பேராய் வேண்டிக் கொள்ளுங்கள், ஜபசங்கிலியில் பங்கு பெறுங்கள். பிரியமானவர்களே, எல்லா ஜப குறிப்போடு கூட விரைவில் விரைவில் தேவன் இரக்கம் பாராட்டி இந்த தொற்று முற்றுமாக நீங்க நாம் விடுதலையோடு கூட கூடி ஆராதிக்கிற நாள் கிட்டி சேர ஜெபியுங்கள். கண்டிப்பாக வழி திறப்பார். இந்த தளர்வுகளை தந்த தேவன் விடுதலையோடு கூட நாம் ஒன்று கூடி ஆராதிக்க பண்டிகை கொண்டாடு. கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சற்று விவரமாக நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமாக நம்முடைய ஏற்பாடு, ஒவ்வொரு நாளும் காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி மட்டுமாக வார நாட்களிலே நம்முடைய ஜெப வீடு, நம்முடைய பள்ளி தனி பிரார்த்தனைக்காக, தனிநபர் பிரார்த்தனைக்காக திறந்திருக்கிறது. வந்து ஜெபிக்கக்கூடியவர்கள் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நீங்கள் வந்து ஜெபிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையிலேயும் மாதத்தின் முதலாம் நாளும் மற்ற முக்கிய நிகழ்ச்சிகளும் எப்படி இணையத்தின் வழியாக ஒளிபரப்பப்படுகிறதோ, இணையத்தில் இணைய வாய்ப்பில்லாதவர்களுக்காக, ஒருவேளை இந்த டிவைஸ் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், இல்லை வீட்டில் 4-5 பேர் ஒரு ஃபோனில் பார்க்க முடியாது, அப்படி இணையத்தில் இணைய வாய்ப்பில்லாதவர், நீங்கள் இங்கே விடுதலையோடு கூட வந்து நல்லா பாட்டு பாடி, வீட்டில் எழும்பி நின்று கைதட்டியெல்லாம் பாட மாட்டாங்க, இங்கே பார்த்து அங்கே வர்றவங்க நல்லா எழும்பி நின்று கரங்களை தட்டி பாடி ஆராதனை பங்கு பெறுறாங்க. நல்ல அருமையான 2 மெகா ஸ்க்ரீன், பெரிய ஸ்க்ரீனில் ஒளிபரப்பப்படுகிறது ஞாயிறு ஆராதனை, மற்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் நீங்கள் வந்து பங்கு பெறலாம். அதே போல் சிறு பிள்ளைகளுக்காக சனி ஞாயிறு கவமேல் கிட்ஸ்க்கான சிகேசி அது செயல்பட்டு வருகிறது. அதிலேயும் விடுதலையோடு உங்களுடைய பிள்ளைகள் பங்கு பெறுவதற்கு ஊக்கப்படுத்துங்கள். கடந்த ஒரு சில வாரங்களாக வெள்ளிக்கிழமை சகோதரிய ஜபம் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளோடு கூட இங்கே காலை 11 மணி முதல் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்கள், அதே போல் சகோதரருடைய ஜபம், பிஸ்னஸ் பர்சன்ஸ் தொழில் முனைவோருக்கான ஜபம் அதையும் தொடங்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறேன். வியாழக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளாக 8 மணிக்கு ஜப வீடு பூட்டப்பட வேண்டும், அது அரசு வழிகாட்டுதல். அதனால் 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளாக சகோதரர்களாக நாம் கூடி வந்து ஜெபிக்கலாம் என்று யோசித்திருக்கிறேன். இதை குறித்தான அறிவிப்புகள் உங்களுக்கு நம்முடைய குவாலிட்டி ஷேர்ஸ் புலன குழுவில் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வருகிற வியாழக்கிழமை மாதத்தினுடைய முதலாம் நாள் காலை 6 மணிக்கு நமக்கு புதிய மாதப்பிறப்பு ஆசீர்வாத ஆராதனை இருக்கிறது. 6 மணிக்கு இணையவழி ஆராதனையாக அது இருக்கும். நம்முடைய ஜப வீட்டிலேயும் அந்த ஆராதனை ஒளிபரப்பப்படும்.
வரக்கூடியவர்கள் ஜப வீட்டிலேயும் வந்து அந்த ஆராதனையிலே பங்கு பெறலாம். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மூன்று வேத பகுதிகளை நம்முடைய அருமையான சகோதர சகோதரிகள் நமக்கு வாசிக்க இருக்கிறார்கள். ஒருவேளை நாம் சபையாக கூடி வந்து ஒருவரை ஒருவர் சந்திக்க இல்லாவிட்டாலும் அநேக தேவ பிள்ளைகள் இந்த வேத வாசிப்பிலே பங்கு பெறுகிறபடினாலே அவர்களை பார்ப்பதும் அவர்கள் வேதம் வாசிப்பதை கேட்பதும் நமக்கு மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்கிறது. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் அக்கேஷன். வி ஆர் ஏபிள் டு சீ சம் ஆஃப் அவர் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். காட் பிளஸ் தம். மூன்று வேத பகுதிகளை அவர்கள் வாசிக்க இருக்கிறார்கள். முதலாவது நீதிமொழிகள் 16:21-24. Proverbs chapter 16 from verse 21 through 24. இரண்டாவது மத்தேயு 12:33-37. Matthew chapter 12 from verse 33 through 37. மூன்றாவது ரெண்டு ராஜாக்கள் 19:22. 2 Kings chapter 2 from verse 19 through 22. மூன்று வேத பகுதிகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்க இருக்கிறார்கள். நீங்களும் உங்களுடைய வேதாகமத்தை திறந்து கவனத்தோடு அதை ஃபாலோ பண்ணும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நீதிமொழிகள் 16:21-24. இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருகப்பண்ணும். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. மதியினரின் போதனை மதியினமே. ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவையூட்டும். அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஔஷதமும் ஆகும். Verses 21-24. The wise in heart shall be called prudent, and the sweetness of the lips increases learning. Understanding is a wellspring of life unto him that had it, but the instruction of fool is folly. The heart of the wise teacheth his mouth, and addeth learning to his lip. Pleasant words are like as an honeycomb, sweetness to the soul and heart to the bones. மத்தேயு 12:21. 33-37. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். Either make the tree good and its fruit good, or else make the tree corrupt and its fruit corrupt. For the tree is known by its fruit. O generation of vipers, how can ye, being evil, speak good things? For out of the abundance of the heart the mouth speaketh. A good man out of the good treasure of the heart bringeth forth good things, and an evil man out of the evil treasure bringeth forth evil things. But I say unto you that every day idle word that men shall speak, they shall give account thereof in the day of judgment. For by the word thou shalt be justified, and by the word thou shalt be condemned. 2 Rajakkal 2:19-22. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழநிலம் என்றார்கள். அப்போது அவன், ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றொன்றைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன்.
இனி இதனால் சாவும் வராது நிலப்பாழும் இராது என்று சொல்கிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே இந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. Second Kings chapter 2 verses 19 through 22. Then the men of the city said to Elisha, "Please notice, the situation of this city is pleasant, as my Lord sees, but the water is bad and the ground barren." And he said, "Bring me a new bowl and put salt in it." So they brought it to him. Then he went out to the source of the water and cast in the salt there and said, "Thus says the Lord, I have healed this water, from it there shall be no more death or barrenness." So the water remains healed to this day, according to the word of Elisha which he spoke. கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக நான் போவதற்கு முன்பாக எப்போதும் பாடுகிற அந்த அருமையான பாடல் உம் வசனம் தியானிக்க, கருத்தோடு அந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். உம் வசனம் தியானிக்க இதயம் அதில் ஆறுதலே. உம் வசனம் தியானிக்க இதயம் அதில் ஆறுதலே. காரிரோ நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள தேவ செய்திக்கு தொடக்க வசனமாக கொலோசையர் 4:6 வாசிப்போம். கொலோசியன்ஸ் சாப்டர் 4:6. அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. நமக்கு ஒரு அறிவு, யாருக்கு எப்படி உத்தரவு சொல்கிறது? அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. உங்கள் வசனம், உங்கள் வசனம் அப்படி என்றால் பைபிள் வசனம் அல்ல, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள், யுவர் வேர்ட்ஸ், யுவர் ஸ்பீச், உங்களுடைய பேச்சு. உங்களுடைய பேச்சு எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. ஏன்? அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. குடும்பத்திலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இன்னும் ஒரு விரிவுக்குள்ளே வருவோம் என்றால் மாமனார் மாமியார் நம்முடைய மைத்துனர்கள் மைத்துணி உடன்பிறப்புகள் விரிந்து கொண்டே போகும். நண்பர்கள் நம்மை நேசிக்கிறவர்கள் நம்மை பகைக்கிறவர்கள் அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியணும். நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாய் அவங்க அவங்களுக்கு ஏற்றபடி உத்தரவு சொல்ல பதில் சொல்ல உங்களுடைய பேச்சில் ஒரு கிருபை இருக்கு. வெறும் கிருபை இருந்தால் மாத்திரம் போதாது, அது உப்பினால் சாரம் ஏறினதாயும் இருக்க வேண்டும். உங்கள் வசனம் என்றால் உங்கள் பேச்சு. லெட் யுவர் ஸ்பீச் பி
always with grace, seasoned with salt. Let your speech be always with grace, seasoned with salt, yeah, that you may know, that you may know how you ought to answer every man. How you ought to answer every man. இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு உப்பால் சாரமேறின பேச்சு. உப்பால் சாரமேறின பேச்சு. ஸ்பீச் சீசன்ட் வித் சால்ட். ஸ்பீச் சீசன்ட் வித் சால்ட். இதற்கு பலவிதமான வியாக்கியானங்கள் உண்டு. ஆனால் கிரேக்க சொல்லாடலிலே சீசன்ட் வித் சால்ட் அப்படின்னு சொன்னால் உப்பினாலே சாரமேற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் சுவை ஊட்டப்பட்டிருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தைகள் கிருபை புரிஞ்சின வார்த்தைகளாக இருந்தால் மாத்திரம் போதாது, சுவையேறின வார்த்தைகளாக இருக்க வேண்டும். உப்பு அதிகமானாலும் சுவை இருக்கும் என்று சொல்ல முடியாது. பொதுவாக தமிழில் சொல்வார்கள், உப்பில்லாத பண்டத்தை குப்பையிலே போடு என்று சொன்னால் உப்பு இல்லை என்றால் கொண்டு குப்பையிலே போடு என்றல்ல, அது பண்டம் அல்ல பாண்டம். உப்பு இல்லாமல் ஒரு பொருளை பாண்டம் பண்ணினால் அந்த பொருள் கெட்டுவிடும், அதை குப்பையில் தான் போட வேண்டும். அந்த பாண்டம் என்ற சொல்லிலிருந்தால் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற பண்டம், தின்பண்டம் என்ற சொல் வந்தது. இருக்கட்டும். பிரியமானவர்களே, உங்கள் பேச்சில் ஒரு சாரம் இருக்கும், ஒரு சுவை இருக்கும். அந்த பண்டம் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களுடைய வார்த்தை, அதனுடைய நீளம், அகலம், உயரம், ஆழம் எப்படிப்பட்டது என்று அறிந்து நீங்கள் பேச வேண்டும். நாம் வாசித்த பகுதியிலே எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்த்தோம். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போது அந்த தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்துக்கு எலிசா ஒரு தலைவனாக வருகிறான். 19 வசனம் வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 2:19. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, அது எரிகோ பட்டணம் என்று நினைக்கிறேன். அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. நீங்கள் காண்கிறபடி, நேற்று இதை நான் தியானிக்கும்போது, கடந்த நாளிலே இதை நான் தியானிக்கும்போது வேறொரு கோணத்தில் இது எனக்குள்ளே வெளிப்பட்டது. என் மனைவி நல்லவங்க தான், குடியிருப்புக்கு நல்லது. என் கணவன் ரொம்ப நல்லவர் தான். என் பெற்றோர் நல்லவங்க தான், குடியிருப்புக்கு நல்லது தான். ஆனால் தண்ணீரோ கெட்டது. ஆனால் வந்தாலே பிரச்சனை வந்துடும். நல்லவர் தாங்க, ஆனா போச்சா? எங்கள் மாமியார் ரொம்ப நல்லவங்கங்க, ஆனா போச்சு, அதோடு தொலைஞ்சிது. என் பையன் ரொம்ப நல்லவங்க, ஆனா இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் என்னதான் தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார். இப்போ என்ன குடியிருப்புக்கு நல்லதுன்னு தெரியல. தண்ணீரோ கெட்டது, நிலமோ பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது எலிசா ஒரு புது தோண்டி எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது 21 வசனம் வாசிங்க. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டு, உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். நீங்க பேசுற பேச்சில் கொஞ்சம் உப்பை போடுங்க, அந்த பேச்சு ஆரோக்கியமாயிரும். நல்ல பேச்சு தான், நல்ல பேச்சு தான். அந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது தான். ஆனால் தண்ணி சரியில்லையே, பேச்சு சரியில்லையே. இந்த ஆள் நல்லவர் தான், என்ன பண்ணுங்க? அப்போ
கொஞ்சம் உப்பு போடுங்க. இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது. இதனை பேச்சுக்கு எடுத்து பார்த்து, நம்ம பேச்சு மாத்திரம் ஆரோக்கியமான பேச்சு இருக்குமானா இனி துக்கம் வராது, கண்ணீர் வராது, சண்டை வராது, சாவு வராது, சாவு வராது. சமீபத்திலே ஒரு செய்தி, உங்களை சில செய்திகளை பார்த்திருப்பீர்கள். ஒரு கணவன் எப்போதும் குடித்து விட்டு வீட்டுக்கு வருவான், மனைவி அவனோடு கூட சண்டை போடுவார்கள். ஒரு நாள் கொஞ்சம் குடிக்காமல் தெளிந்த புத்தியாக வீட்டுக்கு வந்தான். அவன் குடிச்சிருக்கான்னு நினச்சி சண்டை போட்டு அன்றைக்கு கணவனை பார்த்து சொன்னாங்க, இப்போ செத்து தொலை அப்படின்னாங்க. கீழ்ப்படுதல் உள்ள கணவன் செத்து தொலைச்சிட்டு, மனைவியோட அந்த வார்த்தை அவளை விதவையாக்கி விட்டது. அனைத்தும் அவன் தெளிந்த புத்தியோடு இருந்தான். பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தையினாலே சாவும் உண்டு, ஜீவனும் உண்டு. நாவின் மாறுத்திரத்தில் ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறாரு, அதில் கொஞ்சம் உப்பு போடு. அது யார் சொல்கிறா? எலிசா சொல்லலை. இதனால் சாவும் வராது, நிலம் பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாக இருக்கிறது. அப்போ உங்கள் பேச்சில் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். உப்பினால் சாரமேற்றப்படணும். பிரியமானவர்களே, கடந்த நாளிலே இந்த தேவ செய்தியை தியானித்து கொண்டிருக்கும்போது எனக்கு இந்த காந்தியன் மங்கீஸ், காந்தி தாத்தா ஒரு மூணு குரங்கை பற்றி சொன்னார். சில வீடுகளில் இந்த குரங்கு படம் இருக்கும், அந்த பொம்மை இருக்கும். உங்களுக்கு காட்டுறதுக்காக காந்தி குரங்கு படத்தை கொண்டு வந்திருக்கேன், நல்லா பாருங்க. இந்த குரங்கில் முதல் குரங்கு வாயை பொத்தி கொண்டிருக்கு, ஸ்பீக் நோ ஈவில், எந்த தீமையான காரியத்தையும் பேச மாட்டேன் அப்படின்னு வாயை பொத்திக்கிட்டு. ரெண்டாவது குரங்கு தீமையை பார்க்க மாட்டேன், சீ நோ ஈவில் அப்படின்னு கண்ணை பொத்திக்கிட்டு இருக்கு. மூணாவது குரங்கு ஐயோ தீமையான காரியத்தை கேட்கவே மாட்டேன் அப்படின்னு காதை பொத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த குரங்கு படத்தை பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய அந்த நாட்களிலே எனக்கு ஒரு வேடிக்கையான எண்ணம் உண்டு. இந்த முதல் குரங்கிட்ட உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் பார்க்கும், எல்லாத்தையும் கேட்கும், ஆனால் வாயை மட்டும் மூடிட்டு உட்காந்து. இதுவும் நமக்கு சிக்கலான குரங்கு தான். இந்த ரெண்டாவது குரங்கு இருக்குது, அது எது யதார்த்தமாக அதை பார்க்காது. என்னென்னலாம் காதில் கேட்கோ கேட்கதெல்லாம் வச்சு பேசிடும். ஏன்னா காதும் திறந்திருக்கு, வாயும் திறந்திருக்கு, அதனால் உண்மையை பார்க்காது. என்னத்தை காதில் கேட்கோ அதெல்லாம் வச்சு பேசி தொலைச்சிடும். மூணாவது குரங்கு அது இன்னும் பிரச்சனையானது, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யும். அது என்ன உண்மை ஏதுன்னு கேட்காது. அது என்னத்தை பார்த்துச்சோ அதை வச்சு பிளா 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 பிளான்னு பேசி போடும். இதனால தாங்க நிறைய பிரச்சனை. இந்த மூணு குரங்கு மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. சரியாக பார்க்கணும், சரியாக கேட்கணும், சரியாக பேசி போடணும். உங்கள் பேச்சு தேவ ஆவியினால, உப்பினால், தேவநலம் ஞானத்தினால சாரம் ஏற்றப்பட்டிருக்கணும். இந்த கிரேக்க சொற்றொடர் அதில் ஒரு விற்று இருக்கணும், அப்படி ஒரு உப்படி வர ஒரு சுரீன்னு இருக்கும். அதே மாதிரி உங்கள் பேச்சில் ஒரு உப்பு, ஒரு சாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரியமானவர்களே, இப்போ இயேசு கிறிஸ்து எப்போதுமே பேசாமல் இருக்கு, ரொம்ப ஞானமாய் பேசினார், ரொம்ப விற்றாக பேசினார். அவருடைய தர்க்க சாஸ்திரம்லாம் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு தர்க்க சாஸ்திரம் எழுதப்படுது. பிரியமானவர்களே, டயலமா என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துவார். ரொம்ப டயலமாவில் இருக்கிறேன் அப்படிமா. டயலமா என்று சொன்னால், அன் ஆர்கியூமெண்ட் ஃபோர்ஸிங் அன் ஆப்போனன்ட் டு சூஸ் ஐதர் ஆஃப் டூ அன்ஃபேவரபுள் ஆல்டர்னேட்டிவ்ஸ், ரெண்டு இக்கட்டான
தெரிவுகளில் ஒன்றை நான் தெரிந்து கொள்ளணும். திஸ் இஸ் அது ஒரு லாஜிக்கில் சொல்லணும், திஸ் இஸ் பேட், திஸ் இஸ் ஈக்குவலி பேட். இதில் நான் எதை தெரிந்து கொள்ளுறேன் தான் டைலமா, இதுவும் பேட் தான், இது பேட் இது குட் அப்படின்னா நான் தெரிந்து கொள்ளலாம். இதுவும் பேடு இதுவும் ஈக்குவலி பேட், இதுவும் மோசம் இதுவும் அதே மாதிரி மோசம், இந்த ரெண்டில் ஒன்று தெரிஞ்சுக்கூடாதுனா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதைத்தான் டைலமா என்று சொல். டைலமா, டை என்றால் ரெண்டு. பிரியமானவர்களே, இந்த டைலமாங்கிறத பொதுவாக ஹார்ன்ஸ் ஆஃப் டைலமா என்று சொல்லுவாங்க. இந்த ரெண்டு, ஒரு மிருகத்தினுடைய ரெண்டு கொம்புக்கும் இடையில் மாட்டிக்கிட்டான், என்ன பண்ணுறது? அதை ஹேண்டில் பண்ணுறது தான் டைலமா, டைலமாவை ஜெயிக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மிருகம் அப்படி சார்ஜ் பண்ணுது. நான் பவர் பாயிண்டில் காட்ட முடியல, அதனால் பிக்சர்ஸாக கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு மிருகம் அப்படி சார்ஜ் பண்ணுது, ரெண்டு கொம்பையும் வச்சு முட்டை வருது, கிழிச்சிரும், தப்பி போக முடியாது. இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா, டைலமாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு லாஜிக்கில் தர்க்கசாஸ்திரத்தில் மூன்று காரியம் சொல்கிறாங்க. ஒன்று, பிரேக் த ஹார்ன்ஸ், முடியுமானா அந்த கொம்பை உடச்சிடு. ரெண்டு கொம்பையும் என்ன செஞ்சிரு? உடச்சிடு. இல்லை ஹோல்டிங் பை ஹார்ன்ஸ், அப்படியே ரெண்டு கொம்பையும் பிடிச்சி அந்த மிருகத்தை சக்குன்னு நிறுத்திடு. ஒன்றால் கொம்பையும் உடைக்க முடியாது, சக்குன்னு நிறுத்த முடியாதுன்னா பாஸ் த்ரூ த ஹார்ன்ஸ், அந்த ரெண்டு ஹார்னுக்கு இடையிலோடி நீ குதித்து போயிடு. இந்த மூன்று வழியில் தான் நீ அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இயேசு தன்னுடைய பேச்சிலெல்லாம் இது ரொம்ப சர்வசாதாரணமாக ஹேண்டில் பண்ணியிருக்கார். இப்போ ஒரு பிள்ளைய, ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கையும் கழுவமாக பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போ அவரை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, இதை கல் எறிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார்னா மோசையுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கிறாரு. விபச்சாரக்காரங்கள கல்லறிய வேண்டாம்னு சொல்கிறாரு அப்படின்னு இவரை கல்லறியணுமாங்க. சரி, அவளை கல்லறிஞ்சு கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார்னா இவர் ஏழைகளுக்கு விரோதமாக இருக்கார். இப்போ ரெண்டுங்க என்ன பண்ணணும்? ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணார் பாருங்க. உங்களில் எவன் பாவம் இல்லையோ அதுவும் இருக்குது. யார் அதை செய்ய முடியும் அந்த தீர்ப்பை? உங்களில் எவன் பாவம் இல்லையோ அவன் முதல் கல்ல ஏறி அப்படின்னார். அந்த சார்ஜ் பண்ண அந்த புல்லை என்ன பண்ணிட்டார்? அந்த கொம்பை உடைச்சிட்டார். சார்ஜ் பண்ண அந்த புல்லுடைய கொம்பை என்ன செஞ்சிட்டார்? படாருன்னு உடச்சு போட்டார். இன்னொரு சிச்சுவேஷன் வந்தது. நீர் தேவனுடைய குமாரன், வானத்திலிருந்து வந்தவர், எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் அப்படின்னார். ஒரு பயங்கரமான வார்த்தையை சொல்லிட்டு சொன்னார். அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டானதா மனுஷரால் உண்டானதா, நீங்கள் எனக்கு சொல்லுங்க என்னார். இப்போ தேவனால் உண்டாதுன்னா நீங்கள் ஏன் யோவனுக்கு ஞானம் எடுக்கலன்னு கேட்பார். யோவன் தான் என்னை பற்றி சாட்சி சொல்லியிருக்கானேம்பார். இது மனுஷரால் உண்டானதுன்னா அவரால் ஞானஸ்தானம் எடுத்த ஏராளமான மனுஷர் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லன்னு தெரியலை, எங்களுக்கு தெரியாதுன்னார். அப்போ நானும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் போங்கன்ட்டார். அப்படியே அந்த ஹான் அப்படி சார்ஜ் பண்ணாங்க. அவரை மாட்டியர்லாம், ரெண்டு கொம்பு கடையில் வச்சுட்டு கிழிச்சிடலான்னு நினச்சாங்க. அப்படி சக்குன்னு பிடிச்சி நிறுத்திட்டார். இன்னும் அருமையான பேச்சு பார்த்து, அதான் உப்பினாலே சாரம் ஏற்றப்பட்ட பேச்சு. இன்னொன்று, பாசிங் த்ரூ த ஹார்ன். ராயனுக்கு வரி செலுத்தலாமா? நாங்கள் ரெண்டு கல்ல மாட்டிட்டு செலுத்தக்கூடாதுனாலும் தப்பு. அவர் ராஜா குரோதமாக பேசுகிறாரு. செலுத்துங்கன்னா அவங்க எல்லோரும் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு வரி செலுத்துறதுக்கு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. என்ன சொல்கிறான் பார்ப்போம். சரி, ஒரு காசு கொண்டாங்க, கொண்டு வந்து இதில் இருக்க உருவம் யாருது? ராயனுடையது. ராயனுடையது ராயனுக்கு கொடுங்க, தேவனுடையது தேவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கொம்புகளில் சல்லுன்னு போயிட்டார். ராயனுடையது ராயனுக்கு கொடுங்க,
நாம் எல்லாரும் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், நீங்கள் தேவனுக்கு உரியவர்கள், உங்களை தேவனுக்கு கொடுத்துருங்க, அவ்வளோதானே சிம்பிள். அந்த நாணயத்தில் இருக்கிற முத்திரை ராயனுடையது, நம்மில் இருக்கிற முத்திரை தேவனுடையது, உங்களை தேவனுக்கு கொடுங்க. பிரியமானவர்களே, இதை நான் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம், நம்ம பேச்சில் சாரம் இருக்கும். வெறும் கிருபை பொருந்தின வார்த்தைகள் மாத்திரமல்ல, அந்த பேச்சு உப்பினாலே சாரமேற்றப்பட்ட பேச்சு. இதை குறித்து தியானித்து கொண்டிருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 குறிப்புகளை கற்று தந்தார். எப்படி ஒரு கிறிஸ்தவனுடைய பேச்சு, ஒரு கிறிஸ்தவளுடைய பேச்சு அமைய வேண்டும், ஹவு ஷுட் த ஸ்பீச் ஆஃப் எ கிறிஸ்டியன் ஷுட் பி, ஹவு ஷுட் தட் பி சீசன்ட் வித் சால்ட், எப்படி அது உப்பினாலே சாரமேறி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 20 குறிப்புகள் போல் நான் எடுத்திருக்கிறேன். நேரம் வாய்ப்பது போல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கவனிப்போம். முதலாவது, நம்பர் 1, சாங்ஸ் ஆஃப் சாலமோன் சாப்டர் 4:11, உன்னத பாட்டு 4:11, சாங்ஸ் ஆஃப் சாலமோன் சாப்டர் 4:11, உன்னத பாட்டு 4:11 வாசியுங்கள். என் மனவாளியே, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. பிரியமானவர்களே, உதட்டில் இருந்து அப்படியே தேன் ஒழுகுது அப்படின்னு சொன்னால், வாய் நிறைய தேன் இருக்கு, வாய் நிறைய தேன் இருக்கிறதுனால அப்படியே தேன் ஒழுகுது. அவங்க நாவின் கீழே தேனும் பாலும் இருக்குது, ஹனி அண்ட் மில்க். நம்முடைய பேச்சு, ஒரு மனவாட்டியினுடைய பேச்சு இன்ப வார்த்தைகளாக இருக்க வேண்டும். வேர்ட்ஸ் விச் ஆர் ப்ளசன்ட். பிரியமானவர்களே, இது ஒரு தனி செய்தி. தேன் எப்படி வருகிறது? ஒவ்வொரு பூவிலிருந்து மதுரத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த மதுரத்தை தன்மயமாக்கி ஜீர்ணிக்க வைத்து அதில் உள்ள நச்சுத்தன்மை அகற்றி அதில் உள்ள தேனை, அந்த தேனை உமிழ்ந்து அந்த தேனை சேர்த்து வைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறது. அதனால் அதுக்கு எந்த பயனும் கிடையாது, நமக்கு அந்த தேன் பயன்படும்படிக்கு. தேன் ரொம்ப ஆரோக்கியமானது, பல நோய்களுக்கு தேன் ஆரோக்கியமானது. தேன் பருமனாக இருக்கிறவர்களை மெலிய வைக்கும், மெலிந்திருக்களை பருமனாக்கும், சரியான ஒரு உடல் வாகை கொடுக்கும். பிரியமானவர்களே, தேனுடைய சுவை இனிப்பு என்று நினைக்கிறோம், ஆனால் தேனுடைய உட்சுவை கசப்பு, தேனுடைய உட்சுவை கசப்பு. அது ஒரு மருந்து தன்மை உடையது, ஆனால் அந்த மருந்துத்தன்மை நமக்கு பயன்படும்படி இயற்கையாகவே அதில் ஒரு இனிப்பும் இருக்கிறது. அப்போ உங்களுடைய வார்த்தை ஒரு மருந்தாக அமைந்தாலும் அந்த வார்த்தையில் ஒரு இனிப்பும் இருக்க வேண்டும். தோ யுவர் வேர்ட்ஸ் ஆர் மெடிசனல், தட் ஷுட் பி ஸ்வீட்னஸ் இன் யுவர் வேர்ட்ஸ். அந்த வார்த்தை சிறு பிள்ளைகளுக்கும் சூட் ஆகும், வயதானவர்களுக்கும் அந்த வார்த்தை சூட் ஆகும். அதில் அவங்களுக்கு ஒரு மருத்துவமும் இருக்குது, ஒரு ஔஷதமும் இருக்குது, ஒரு டானிக்கும் இருக்குது. அதே போல தான் பால், அது அந்த மிருகத்தினுடைய இரத்தம், அது பாலாக வருகிறது. அநேக தாது பொருட்கள் அதில் இருக்கின்றன. பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய வார்த்தைகள் இப்படிப்பட்ட இன்பமான இனிமையான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதான் 4:3 சொல்லுவார், உன் வாக்கு இன்பமாக இருக்கிறது, உன் வாக்கு இன்பமாக இருக்கிறது, யுவர் வேர்ட்ஸ் ஆர் ப்ளசன்ட். நல்லா கவனிங்க, நம்ம அவனவனுக்கு என்னென்ன விதமாய் உத்தரவு சொல்ல அறிந்திருக்கும்படி. உன்னத பாட்டு 4:3 வாசிக்கிறோம், உன் வாக்கு இன்பமாக இருக்கிறது. உன் வாக்கு, உன்னுடைய பேச்சு
இன்பமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 10:21 நீதிமொழிகள் 10:21 Proverbs 10:21 நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். The lips of the righteous will feed many. நம்முடைய பேச்சு மற்றவர்களை போஷிக்க வேண்டும். நல்ல தேனாக பாலாக சுவையும் இருக்கணும், மருத்துவத்தன்மையும் இருக்கணும், பலப்படுத்துகிறதாயும் இருக்கணும், ஆஸ்வாசப்படுத்துகிறதாயும் இருக்கணும், அநேகரை போஷிக்கிறது. ஆனால்தான் நீதிமொழிகள் 15:4 Proverbs 15:4 ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நல்ல ஆரோக்கியமுள்ள நாவு, ஹெல்த்தி டங், இஸ் த ட்ரீ ஆஃப் லைஃப். கேட்குறவங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சம். இஸ் அ ட்ரீ தட் கேன் கிவ் லைஃப் டு த ஹியரர்ஸ். அதனால் முதலாவது நம்முடைய உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நம்ம என்ன சொல்லுகிறோம் என்பதல்ல, சொல்லுகிறதை தேனாக பாலாக சொல்லுகிறோமா? சொல்லுகிற கருத்து சரி, ஒருவேளை அந்த கருத்தில் தேனும் பாலும் சேராவிட்டால் எதிர்ப்பு வரும், கசக்கும். நல்லது தான், ஆனால் அதில் ஆரோக்கியம் இராது. நல்லது தான், பாலாக இருக்கும். அதில் கொஞ்சம் உப்பு சேர்ப்போமானா, அது உப்பினாலே சாரமேற்றப்பட்டிருக்குமே ஆனால். ஸோ ப்ளசன்ட் வேர்ட்ஸ். அதனால்தான் திருக்குறளில் வாசிக்கிறோம், எளிதாக நினைவைத்துக்கொள்ளலாம். 100வது திருக்குறள் நம்ம அனைவருக்கு நன்றாக தெரிந்த திருக்குறள். இனிய உளவாக இன்னாது கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல இனிய வார்த்தைகளால் பேசி அதே காரியத்தை, அதே கருத்தை சொல்லலாம். நம்முடைய பிள்ளைகளோடு பேசும்போது, கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு, மற்ற உறவுகளோடு, நண்பர்களோடு, அவன் அவனுக்கு என்னென்ன விதமாய் உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நாம் அறியும்படிக்கு அந்த வார்த்தைகள் ப்ளசன்ட் வேர்ட்ஸாக இருக்கணும். கர்த்தரை கேட்ட கிருபையை நம்மிலே பெருக பண்ணும். நம்முடைய வேர்ட்ஸ் ப்ளசன்ட் வேர்ட்ஸாக, இனிமையான வார்த்தைகளாக இருந்தாலும் பிரயோஜனப்படாது. நீதிமொழிகள் 15:7 வாசிக்கிறோம். Proverbs 15:7 வாசியுங்கள். ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும். ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும் வாசியுங்கள். மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. மூடருடைய இருதயமோ அப்படி அல்ல. இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசுகிறது. பிகாஸ் ஆஃப் த ஃபுல்னஸ் ஆஃப் த ஹார்ட் மவுத் ஸ்பீக்கர். அப்போ ஞானிகளுடைய உதடுகள் அறிவை இறைக்கும் என்று சொன்னால் உள்ள என்ன நிரம்பி இருக்கு? அறிவு நிரம்பி இருக்குது. டிஸ்பர்ஸ், ஸ்ப்ரெட் நாலெட்ஜ். பிரியமானவர்களே, நம்முடைய பேச்சில் அறிவு வெளிப்பட வேண்டும். ஆசாரியனுடைய உதடுகளில் மல்கியா 2:7 வாசியுங்கள். Malachi 2:7 ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. வேதத்தை அவனுடைய வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நம்ம எல்லாரையும் கர்த்தர் ராஜாக்களாக ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய நண்பர்கள், உடன் பணி செய்கிறவர்கள், உறவுகள் நம்மிடத்தில் அறிவை தேடுவார். வேதத்தை நம்மிடத்தில் தேடுவார். நமக்கு நாலேஜ் இருக்கும். இந்த நாலேஜ் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவுடைய ஜனாதிபதி யார்? உலகத்தில் இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த கொரோனா தொற்று வந்திருக்கிறது? எந்தெந்த தேசத்தில் எத்தனை பேர் கொரோனாவினாலே மரித்திருக்கிறார்கள்? அந்த நாலேஜ் அல்ல. நாலேஜ் என்று சொல்லுவதே தத்துவ ரீதியாக
நாலேஜ் ஷுட் பிகெட் சம்திங். நமக்கு இருக்கிற அறிவு ஏதோ ஒன்றை பெற்றெடுக்க வேண்டும். நான் ஏதோ ஒன்று அறிந்திருக்கிறேன், அந்த அறிவினாலே ஒரு பலன் கிடைக்கிறது. இதை நான் அறிந்து கொண்டேன். ஒரு சமையல் குறிப்பை நான் அறிந்து கொண்டேன், கேட்டு தெரிந்து கொண்டேன், படித்து தெரிந்து கொண்டேன். ஒரு அறிவு வந்திருக்கிறது. அந்த அறிவினால் உள்ள பலன் என்ன? நான் இப்படி சமைக்கிறேன். அப்போ அறிவு எப்போதுமே ஒன்றை படைக்க வேண்டும். அப்படி ஒன்றை உருவாக்காத படைக்காத ஒரு அறிவுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. வேண்டுமானால் ஒரு பொது தெருவில் கேள்விக்கு பதில் எழுதலாம். பிரியமானவர்கள், நம்முடைய வேதத்தில் அறிவு என்று சொன்னாலே ஒன்றை உருவாக்குவது. ஆதியாகமம் 4:1 வாசியுங்கள். ஆதியாகமம் 4:1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அங்கே அறிந்தான் என்று சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தத்துவ ரீதியாக அதனுடைய பொருள் இதுதான். ஏன் அவங்க இரண்டு பேரும் ஒன்றாய் சேரும்போது அவள் கற்பவதியாகி காவியினை பெற்றாள். அப்போ அறியும்போது அந்த அறிவினாலே ஒரு பலன் வர வேண்டும். அதனால்தான் 1 Corinthians 12:8 நம்ம வாசிக்கிறோம், ஆவிக்குரிய வரங்களிலே ஒரு வரம் ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். பரிசுத்த ஆவியினாலே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களில் ஒன்று மற்றவருடைய அறிவை உணர்த்தக்கூடிய ஒரு வசனம் இருக்கிறது. பிரியமானவர்களே, அறிவை வாரி இறைக்க வேண்டும். அப்போ அறிவை வாரி இறைக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவினாலே நாம் நிரம்பி இருக்க வேண்டும். மூடருடைய இருதயம் அப்படி இருக்காது. நம்ம அறிவு அறிவு என்று சொல்லும்போது பொதுவான உலக பிரகாரமான அறிவு அல்ல. நமக்கு இருக்க வேண்டிய அறிவில் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். முதலாவது, தேவனை பற்றி அறிகிற அறிவு. பரிசுத்தரின் அறிவே அறிவு. தேவன் யார்? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் யார்? ஒரு கடவுளா பல கடவுளா? இந்தியாவுக்கு என்று ஒரு கடவுள், யூதர்களுக்கு என்று ஒரு கடவுள், பாபிலோனியருக்கு என்று ஒரு கடவுள் இருக்க முடியுமா? இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கின கடவுள் யார்? அந்த கடவுள் எப்படிப்பட்டவர்? கடவுளை ஒருவன் உண்டாக்கியிருந்தால் கடவுள் கடவுளாக இருக்க முடியுமா? கடவுளை பற்றி நினையாமல், கடவுள் எண்ணம் இல்லாமல் யாராவது வாழ முடியுமா? நாத்திகர்கள் என்று நினைப்பீர்கள். நாத்திகர்கள் கூட கடவுள் இல்லை என்று கடவுளை நினைத்தாக வேண்டும். கடவுள் இல்லை என்று சொல்லி கடவுளை அவன் நினைத்தாக வேண்டும். கடவுள் என்ற ஒரு கான்செப்டை நினைக்காம யாருமே எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. அந்த தேவனை அறிகிற அறிவு. பிரியமானவர், அதான் பகுத்தறிவு. அதனால தான் ஞானி சாலமோன் சொல்லுகிறான், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லுகிறான். பகுத்து அறிய முடியவில்லை. படைப்பால் இல்லாமல் ஒரு படைப்பு வராது என்ற ஒரு சின்ன பகுத்தறிவு. சொல்லிக்கொண்டே போகலாம். தேவனை பற்றிய ஒரு அறிவு. தேவனை பற்றிய அறிவு மாத்திரமல்ல, குறிப்பாக த நாலேஜ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் ஜீசஸ். தேவனுக்கு இயேசுவுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இயேசு யார்? இயேசு தேவனா? இயேசு மனிதனா? இயேசு தேவன் என்று ஏற்றுக்கொள்வோமானால் அநேக காரியங்கள் நமக்கு புரியாது. இயேசு மனுஷன் என்று ஏற்றுக்கொள்வோமானாலும் அநேக காரியங்கள் நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியாது. இயேசுவை மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். அப்போ இயேசுக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியத்தை அறிகிற ஒரு அறிவு இருக்கு. வேதத்தை அறிகிற அறிவு இருக்குது. வேதத்தில் உள்ள பிரமாணங்களை அறிகிற அறிவு இருக்குது. நாலேஜ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், நாலேஜ் ஆஃப் த லா ஆஃப் காட். 5வது, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு, நாலேஜ் ஆஃப் த வில் ஆஃப் காட். 6வது, தேவனுடைய பிரியம் என்ன? எது தேவனுக்கு பிடிக்கும்?
அவரோடு வாழ வாழ அவரை நெருங்கி சேர 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 த பிளஷர்ஸ் ஆஃப் காட் வாட் இஸ் அக்செப்டபிள் டு காட் எது தேவனுக்கு ஏற்புடையதா அதே அறிகிற அறிவு இன்னும் வேதத்தில் உள்ள ரகசியங்கள் மிஸ்ட்ரீஸ் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ரகசியம் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து நமக்குள் நம்பிக்கையாக இருக்கிற ரகசியம் சபையை பற்றிய ரகசியம் அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்ளுகிற ரகசியம் இந்த ரகசியங்களை அறிகிற அறிவு காலங்களை யுகங்களை அறிகிற அறிவு தீர்க்க தரிசனங்களையும் தீர்க்க தரிசனத்தின் நடப்பையும் அறிகிற அறிவு நித்தியம் அப்படி இருக்கும் பரலோகம்னா என்ன நரகம்னா என்ன அறிகிற அறிவு இப்படி நான் அநேக காரியங்களை சொல்லணும் இந்த அறிவுனால் நம்ம நிரம்பி இருக்கணும் நம்ம சாதாரண பேச்சில் அவனவனுக்கு இன்னென்ன விதமாய் உத்தரவு சொல்லும்படி அந்த பேச்சில் அந்த அறிவு காணப்பட வேண்டும் இந்த அறிவை உணர்த்தும் வசனம் நமக்கு கிடைக்கிறதுக்காக ஜெபமணுங்க ஆண்டவரே எனக்கு இந்த வரத்தை தாரும் அறிவை உணர்த்தும் வசனத்தை தாரும் சிலரோடு பேசும்போது அவங்க அறிவை உணர்த்தும் அந்த பேச்சில் கொஞ்சம் சாரம் இருக்கும் ஒரு நாள் நல்ல ஒரு தத்துவ ஞானி நல்ல ஒரு பண்பாளர் நாள் அதிகமாக இறை நம்பிக்கை இல்லாதவர் மரியாதைக்குரியவர் ஒரு நாள் என்னோடு கூட பேசும்போது சொன்னார் மேன் இஸ் ஒன்லி அ சோஷியல் அனிமல் மனிதன் ஒரு சமூக மிருகம் ஒரு ஆறு அறிவுள்ள சமூக மிருகம் ஐந்து அறிவுள்ள மிருகத்துக்கு சமூகத்தை பற்றி அறிவு இருக்காது இது மனைவி பிள்ளைகள் குடும்பம் நண்பர்கள் நம்முடைய சமூகத்தை பற்றி அறிவுள்ள ஒரு மிருகம் மேன் இஸ் ஒன்லி சோஷியல் அனிமல்னார் நான் அவர்கிட்ட சொன்னேன் ஐ டோட்டலி அக்ரி வித் யூ சோஷியல் அனிமல் தான் சமூக மிருகம் தான் ஏழாவது அறிவு இருந்தால் அவன் மனிதனாக மாறுகிறான் அது என்ன ஏழாவது அறிவுன்னார் என்னை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் தேவன் இருக்கிறான் என்ற அறிவு வருமானால் அவன் மனிதனாக மாறுகிறான் ஆனால் ஆறு அறிவுள்ள மிருகத்தால் ஏழு அறிவுள்ள மனிதனை புரிந்து கொள்ள முடியாது குறைவான அறிவுள்ள ஒரு மிருகம் அதோடு கூடுதலான அறிவுள்ள ஒரு மிருகத்தை புரிந்து கொள்ள முடியாது இப்போ எனக்கு ஏழு அறிவு இருக்குது அதனால் உங்களை மிருகம் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் நீங்கள் மிருகம்தான் நீங்கள் சொன்னது போல் நீங்கள் ஒரு மிருகம்தான் ஆனால் ஆறு அறிவுள்ள உங்களால் என்னை மனிதனாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அன்பாக தான் சொன்னேன் இல்லை இல்லை ஒன்றும் வருத்தப்படாது நீங்கள் மிருகங்கிறத நான் ஒரு ஜென்டில்மேனாக ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் மனிதனுங்கிறத உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீ எங்கள் என்னையும் மிருகம் தான் சொல்லுவீங்க ஆனால் எப்போது என்னை படைத்த ஒரு படைப்பாளியை பற்றி ஒரு அறிவு வருகிறதோ அப்போது நான் மனிதனாக மாறிவிடுகிறேன் பிரியமானவர்கள் இது ஒரு தர்க்க சாஸ்திரத்துக்காக சொல்லலை அவங்கள அறிவை உணர்த்த வைக்கும் அறிவை உணர்த்த வைக்கக்கூடிய வார்த்தை என்ன அறிவு தேவனை பற்றி யுகங்களை பற்றி காலங்களை பற்றி அந்த அறிவை உணர்த்த வைக்கும் நம்ம பேச்சில் அந்த வார்த்தைகள் இருக்கும் சர் ஐசக் நியூட்டன் தன்னுடைய ஆய்வுக்கூடத்தில் இந்த சூரிய மண்டலம் அந்த கிரகங்கள் அதெல்லாம் செய்து வச்சிருக்கிறார் அந்த காலத்தில் அதிகமாக விஞ்ஞானிகள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆனால் சர் ஐசக் நியூட்டன் ஒரு நல்ல கிறிஸ்தவ விசுவாசி அவர் ஆய்வுக்காக இந்த கிரகங்களை செய்து வைத்திருக்கிறார் அப்போ அவருடைய நண்பர் உள்ளே ஒருவர் வருகிறார் பார்த்துட்டு சொல்லுகிறார் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்க யார் செய்தது என்று கேட்குறார் அப்போது சார் ஐசக் நியூட்டன் சொல்லுகிறார் இல்லை நான் அறைக்குள்ளே வந்தால் திடீர்னு பங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது இதெல்லாம் வந்துருச்சு
அப்போ அந்த விஞ்ஞானி, இறை நம்பிக்கை இல்லாத விஞ்ஞானி, அறிவு அறிஞர், அவர் சொல்கிற அது எப்படி திடீர்னு வரும், சும்மா விளையாடாது. இல்லை, நான் காலையில் ரூமுக்குள்ளே வந்தேன், பயங்கர ஒரு சத்தம் கேட்டுச்சு, திடீர்னு இதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், சும்மா கிண்டல் பண்ணாத, சேகர இல்லாமல் இந்த கிரகங்கள்லாம் எப்படி வரும்னார். அப்போ சொன்னார், என் ரூமில் மாடலுக்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த கிரகங்களையே ஒருவன் செய்திருக்க வேண்டும் என்று நீ நம்புகிறாயே, அப்படியானால் இந்த கிரகங்களெல்லாம் பிக் பேங் பேங்கில் ஒரு சத்தம் கட்டிச்சு வந்தது என்று சொன்னால் எவ்வளோ முட்டாளாக இருக்க வேண்டும் என்று. ஒருவன் உருவாக்காமல் பேங்னு சத்தம் கேட்டோம்னு இதெல்லாம் வந்து விட்டது என்றால் அவனுக்கு பகுத்தறிவு இல்லை, பகுத்தறிய முடியலை. ஒருவேளை உருவாக்கினவன் யார் என்று தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உருவாக்கினவன் இருக்கிறான் என்று அறிவாது வேண்டும் அல்லவா பிரியமானவர்களே? அப்போ நம்முடைய பேச்சு உப்பினாலே சாரமேற்றப்பட்ட பேச்சாக இருக்க வேண்டும் என்றால் அறிவு செறிவு இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அறிவை ஊட்ட வேண்டும். வெறுமனே நான் சொன்னது போல் அமெரிக்க ஜனாதிபதியார் தொற்று நோயினால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்ற புள்ளி விவரங்களை தருகிற பெயர்களை இடங்களை பற்றி சொல்லுகிற அறிவு மாத்திரமல்ல, அந்த அறிவு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும். அந்த அறிவு வரும்போது இட் ஷுட் பி கெட் சம்திங், அவன் சிந்திக்க வைக்கணும், நம்ம மிருகமா மனிதனா, அவன் என்னை மிருகன் ஒத்துக்கிறானே, என்னால் அவனை மனிதன் ஒத்துக்க முடியலையே. அங்கே அந்த அறிவு ஏதோ ஒன்றை உண்டாக்குகிறது, அது சாத்தியக்கூறாக, பக்தி விருத்திக்கு ஏதுவாக, பரிசுத்தத்துக்கு ஏதுவாக, சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு அறிவு, அவர்களுக்கு ஒரு அறிவை உண்டாக்கும். இப்போ என்ன சொல்கிறாரு, அறிவை இறைக்கணும், டிஸ்பர்ஸ் நாலேஜ், ஸ்ப்ரெட் நாலேஜ், உங்கள் பேச்சு எல்லாமே வி மஸ்ட் ஹேவ் வேர்ட்ஸ் விச் ஸ்ப்ரெட் நாலேஜ் விச் டிஸ்பர்ஸ் நாலேஜ், அறிவை இறைக்கிற வார்த்தைகள் முட்டாள்தனமான அறிவீனமான வார்த்தைகளை பேசுவதை விட கர்த்தரே கிருபையை கேளுங்க, உங்கள் அவனவனுக்கு என்னென்ன விதமாய் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு அறிவு சார்ந்த வார்த்தைகள் இருக்கும். தேனீக்கள் தேனி சேகரிப்பது போல அறிவை சேகரிக்க வேண்டும், அது கிருபை, அது ஒரு வாரம். ஒரு நாள் ஒரு இடத்துல கேட்டார், இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிறதெல்லாம் வெறும் நம்பிக்கை, அது கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை அப்படின்னார். நான் சொன்னேன், இயேசு உயிர்த்தெழலைன்னு நினைக்கிறீங்களான்னு, ஆ உயிர்த்தெழுந்திருக்க மாட்டார், இல்லை உயிர்த்தெழுதலை உயிர்த்தெழவில்லை என்பது உங்களுடைய நம்பிக்கையா இல்லை அறிவு சார்ந்த ஒன்றான்னு கேட்டேன். என்னங்க இப்படி கேட்குறீங்க, அவர் உயிர்த்தெழுந்திருக்க மாட்டார், நான் அது கேட்கல, இயேசு உயிர்த்தெழவில்லை என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? வரலாற்று சான்று, ஐ விட்னஸ், நேரில் பார்த்தவர்கள், கல்லறை, அறிவியல் பூர்வமாக மறித்த விதை உயிரோடு எழும்புகிறது, மரமாகிறது, இனி எத்தனையோ காரியங்கள் நான் எடுத்து சொன்னேன். இயேசு உயிரோடு எழும்பினார் என்பதற்கு இத்தனை காரியம், ஏன் அன்றைக்கு அவருடைய ஹேபஸ்காப்பஸ் உயிரோடோ பிணமாக ஏன் அவரை கொண்டு வந்து நிறுத்த முடியலை, அந்த பிணம் எங்கே போச்சுது, அந்த கல்லறையை இந்த ஏழை சீடர்களாலே திறக்க முடியுமா, அந்த ரோம காவலர்களை இவர்களாலே அழிக்க முடியுமா, அவங்க இவங்களுக்கு பயந்து ஓடுவாங்களா, நிறைய கேள்விகளை கேட்டு எதை நிரூபிக்க முடியும்? இயேசு உயிர்த்தெழவில்லை என்று நீங்கள் நம்புகிறீர்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நான் நம்புகிறேன், இந்த நம்பிக்கையில் எந்த நம்பிக்கை அறிவு சார்ந்தது, எந்த நம்பிக்கை வரலாற்று பின்னணி உடையது, எந்த நம்பிக்கை அறிவியல் சார்ந்தது, எந்த நம்பிக்கை சான்றுகளை சார்ந்தது? அப்போ பிரியமானவர்கள் அவருக்கு அறிவை ஊற்றும். நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட பேச்சு குடும்பத்தில் பேசும்போது, கணவன் மனைவிடத்தில், மனைவி கணவனிடத்தில் பேசும்போது உங்களுடைய பேச்சு அறிவு சார்ந்த பேச்சாக
ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்படுகிற பேச்சாக, ஒரு நம்பிக்கை கடுத்த ஒரு பேச்சாக இல்லாமல், அந்த பேச்சில் ஒரு அறிவு இருக்கிறது. ஒரு அறிவு சார்ந்த பேச்சாக இருக்கும். ஏனால் அவன் அவனுக்கு என்னென்ன விதமாக உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நாம் அறிந்திருக்க முடியும். பிரியமானவர்களே, அறிவு என்பது எப்படி ஆவிக்குரிய ஒரு வரம், அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொன்னது போல, ஞானத்தை உணர்த்தும் வசனமும் நமக்கு வேண்டும். நம்முடைய பேச்சில் ஞானம் வெளிப்பட வேண்டும். சங்கீதம் 37:30-31 வாசியுங்கள். சாம் 37:30-31. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து, அவனுடைய நாவு நியாயத்தை பேசும், அவனுடைய நாவு நியாயத்தை பேசும், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை, அவன் நடைகளில் அவன் பேச்சில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஏனென்றால் அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அந்த கணவனுடைய இருதயத்திலே தேவன் அருளிய வேதம் இருக்கிறது. அந்த மனைவியுடைய இருதயத்திலே தேவன் அருளிய வேதம் இருக்கிறது. அந்த அப்பாவுடைய இருதயத்திலே தேவன் அருளிய வேதம் இருக்கிறது. அதனால் அவனுடைய நாவு நியாயத்தை பேசும், அவன் ஞானத்தை உரைக்கிறான், ஞானத்தை உரைக்கிறான். பிரியமானவர்களே, ஞானத்தை உரைத்து, உரைத்து என்பது சாதாரணமாக பேசுவது என்றல்ல. உரைத்து என்று சொன்னால் கொஞ்சம் உரைப்பா, கொஞ்சம் மனதில் படும்படிக்கு, தெளிவுண்டாகும்படிக்கு. ஸோ வேர்ட்ஸ் விச் இம்ப்ரிண்ட் மேக் அண்ட் இன்டிலேபிள் மார்க், அண்ட் இன்டிலேபிள் மார்க் வேர்ட்ஸ் விச் இம்ப்ரிண்ட் விஸ்டம். அது உரைக்கணும், உள்ளத்தில் படணும், அந்த ஞானத்தை உரைக்கணும். பிரியமல்ல, ஞானம் ஞானம் என்று சொன்னார், ஞானம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் விஸ்டம்? விஸ்டம் என்று சொன்னால் தெர் இஸ் எ நோபல் கோல், ஒரு உயரிய லெக்கு இருக்குது, அந்த லெக்கை அடையணும். அந்த லெக்கை அடைவதற்கு சரியான வழி, ரைட் வே டு ரீச் தட் கோல், சரியான வழி, எளிமையான முறை, குறைவான பிரயாசம். ரைட் வே, சிம்பிள் மெத்தட், லீஸ்ட் எஃபர்ட். இஃப் ஐ கேன் ரீச் மை கோல் இன் த ரைட் வே வித் அ சிம்பிள் மெத்தட், நாட் அ காம்ப்ளிகேட்டட் மெத்தட், வித் அ லீஸ்ட் எஃபர்ட், ஐ எம் அ வைஸ் பர்சன், ஐ எம் அ வைஸ் பர்சன். அப்போ நம்ம ஞானத்தை உரைத்து அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உயரிய லெக்கை காட்டி கொடுக்கணும். அந்த உயரிய லெக்கை அடைவதற்கு சரியான வழி இது, அந்த உயரிய லெக்கை அடைவதற்கு எளிமையான முறை இது, அந்த உயரிய லெக்கை அடைவதற்கு குறைவான பிரயாசம் இது என்று அவர்களுக்கு நாம் காட்டி கொடுப்போமானால் நம்முடைய பேச்சிலே ஞானம் இருக்கிறது. ஞானத்தை உரைக்கிறோம், அவளுக்கு ஆழமாக பதிய வைக்கிறோம். இப்போ அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும், அவனுடைய லெக்கு சந்தோஷம் வேணும். உண்மையான சந்தோஷம் எதில் இருக்குது? அந்த உண்மையான சந்தோஷத்தை அடையக்கூடிய சரியான வழி எது? அந்த உண்மையான சந்தோஷத்தை அடைவதற்கு எளிதான முறை எது? அந்த மெய் மகிழ்ச்சி அடைவதற்கு குறைவான பிரயாசம் எது? காட்டி கொடுக்கணும்.
அதை அவனுடைய மனதிலே உரைய வைப்போமானால் உரைப்பாக சொல்லிக் கொடுப்போமே ஆனால் ஞானத்தை உரைக்கிறோம் ஞானம் மனதில் பதிய வைக்கிறோம் அப்போ ஆழமாக யோசித்து பாருங்க என் பேச்சில் ஞானம் இருக்கா என்ன பேசுகிறேன் பிரியமல்ல அவன் அவனுக்கு என்னென்ன விதமாய் உத்தரவு சொல்ல நான் அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பேச்சில் ஞானம் இருக்க வேண்டும் நான் மாவீரன் அலெக்சாண்டருடைய கதையை பலமுறை சொல்லியிருக்கிறேன் இன்னும் ஒரு முறை சொல்லி கடந்து போகிறேன் உலகம் முழுவதையும் போரில் வெற்றி கொண்டு மாவீரன் அலெக்சாண்டர் அந்த பெருமிதத்தோடு தன்னுடைய தாய்நாட்டுக்கு திரும்பி வருகிறான் அவனுடைய பட்டணத்துக்கு வெளியே ஒரு கிராமத்தில் அவனுடைய குருவுடைய குரு இருக்கிறார் குரு நமஸ்காரம் செய்துவிட்டு போகலாம் என்று அந்த குருவை பார்க்க போகிறான் அவர் வீட்டுக்கு முன்னாலே ஒரு கல்லிலே உட்கார்ந்து கொண்டு அவர் வளர்க்கிற ஒரு சாதாரண நாய்க்கு ரொட்டி துண்டை பீத்து போட்டு கொண்டிருக்கிறார் அந்த நாயும் ஓடி ஓடி அந்த ரொட்டி துண்டை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறது தன் பரிவாரங்களோடு வந்த மாவீரன் அலெக்சாண்டர் குதிரையிலிருந்து இறங்கி அவர் இடத்துல வருகிறான் அந்த நாய்க்கு ரொட்டி துண்டு போட்டுக்கொண்டிருந்த அந்த குரு அலெக்சாண்டரை கண்டுகொள்ளவே இல்லை அலெக்சாண்டர் சொன்னால் நான் மாவீரன் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் என்று அப்போது அந்த குரு கண்டுகொள்ளவில்லை பிரியமானவுடைய சற்று சங்கடமான அலெக்சாண்டர் மூன்றாம் முறையாக சொன்னான் உலகம் முழுவதையும் கிரேக்க சாம்ராஜ்யத்தின் குடையின் கீழ் கொண்டு வந்த பெருமிதத்தோடு அந்த சந்தோஷத்தோடு மாவீரன் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் என்றார் அப்போது அவர் கண்டுகொள்ளவில்லை நாயை பார்த்து சொன்னார் நாம் அதற்காக இவ்வளோ கஷ்டப்படலையேன்னார் இந்த சந்தோஷம் என்ற ஒன்றை அடைவதற்கு மாவீரன் அலெக்சாண்டர் யுத்தத்துக்கு போக வேண்டும் யுத்தத்தில் அநேகர் சாகிறார்கள் சத்துருக்கள் மத்தியிலே சிலர் சாகும்போது நம்முடைய இராணுவத்தில் சிலர் சாவார்கள் கை கால் கண்களை இழக்கிறார்கள் பலர் விதவி ஆகிறார்கள் சிலர் திக்கற்ற பிள்ளைகளாக மாறுகிறார்கள் இத்தனை பேரை கொண்டு குவித்து இரத்த ஆறு ஓட வைத்து ஒரு பெரிய சந்தோஷத்தோடு மாவீரன் அலெக்சாண்டர் வருகிறான் ஆனால் இத்தனை பாடுகள் படாமல் அந்த நாய்க்குட்டிக்கு நாய்க்கு ரொட்டி துண்டு போடுவதில்லையே அந்த ஞானியால் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது சந்தோஷம் லக்கு பிரியமானவர்கள் அந்த ஞானிக்கு சரியான வழி எளிய முறை குறைவான பிரயாசம் அந்த இலக்கை அடைந்து விடுகிறார் அவரை ஞானி என்று சொல்லுகிறோம் ஒருவராது அலெக்சாண்டரை ஞானி என்று சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை வீரன் என்று சொல்லுவார் சூரன் என்று சொல்லுவார் அவனை பிடிக்காதவர்கள் அசூரன் என்று சொல்லலாம் ஆனால் ஒருவராகில் அவனை ஞானி என்று சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அந்த சந்தோஷம் என்ற இலக்கை அடைவதற்கு அவனுடைய வழியும் சரி கிடையாது அவனுடைய முறையும் சரி கிடையாது அதற்காக அவனுடைய பட்ட பிரயாசமும் விருதாவான ஒன்று பிரியமானவர் அப்போ நமக்கு ஞானம் வேண்டும் ஞானத்தை உரைக்க வேண்டும் மூன்று விதமான ஞானம் உண்டு பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் அது நமக்கு வேண்டாம் லௌகிக ஞானம் அதுவும் இப்போது நமக்கு தேவையில்லை பரத்திலிருந்து வருகிற ஞானம் தேவ ஞானம் இந்த ஞானத்தால் நம்ம நிரம்பி நம்ம பேசும்போது ஞானமாக பேச வேண்டும் ஞானத்தை உரைக்க வேண்டும் பிரியமானவர்களே யாக்கோபு 3:17 வாசித்து கடந்து போவோம் யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது இந்த ஞானத்தினாலே தான் நம்முடைய வீடு கட்டப்படும் அப்போ உங்களுடைய பேச்சு சமாதானம் சுத்தம் சாந்தம் பிரியமானலை மாய்மாலும் இதெல்லாம் இல்லாமல் இருக்குமா சமாதானம் சுத்தம் சாந்தம் அது இருக்கணும் மாய்மாலம் இருக்கக்கூடாது பட்சபாதம் இருக்கக்கூடாது இறக்கம் இருக்கணும் நற்கிரியே இருக்கணும் அப்போ அங்கே ஞானம் விளங்கும் வீடு கட்டப்படும் குடும்பம் கட்டப்படும் நம்முடைய உறவுகள் கட்டப்படும் தொழில் கட்டப்படும் கத்திர கிருபைகள் ஞானத்தை உணர்த்தும் வசனம் வேணும்னு சொல்லி
நீதிமொழிகள் 25:11-12 வாசிங்க. நீதிமொழிகள் 25:11-12. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை, ஏற்ற சமயத்தில் சரியான நேரத்தில் பிந்தி சொல்லல, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அவரஞ்சி பூஷணத்துக்கும் சரி. பெரியமானவர்களே, கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன், கடிந்து கொள்வது தப்பில்ல, புத்தி சொல்கிறது தப்பல்ல, ஞானமாய் கடிந்து கொண்டு, அதான் தேனில் ஒரு கசப்பு இருக்கும் என்று சொன்ன, ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறது. அப்போ கத்தட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய பேச்சு ஞானத்தினாலே சாரமேற்றப்பட்டிருக்க வேண்டும். வேர்ட்ஸ் விச் இம்ப்ரிண்ட் விஸ்டம், வேர்ட்ஸ் விச் மேக் அன் இன்டெலிபிள் மார்க் ஆஃப் விஸ்டம், ஞானத்தை உரைக்கிற வார்த்தைகள், இன்பமான வார்த்தைகள், பிளசன்ட் வேர்ட்ஸ், அறிவை இறைக்கும் வார்த்தைகள், வேர்ட்ஸ் விச் டிஸ்பர்ஸ் நாலேஜ், ஞானத்தை உரைக்கும் வார்த்தை, வேர்ட்ஸ் விச் இம்ப்ரிண்ட் மேக் அ பிரிண்ட் மேக் அன் இன்டெலிபிள் மார்க் ஆஃப் விஸ்டம். நான்காவது, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று, கொலோசியர் 3:16 வாசி. கொலோசியர் 3:16 வசனம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாக இருப்பதாக. கிறிஸ்துவனுடைய வசனம் என்றால் கிறிஸ்துவனுடைய வார்த்தை, கிறிஸ்துவனுடைய போதனைகள், கிறிஸ்துவனுடைய வசனம், அவருடைய உபதேசம் நமக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக பாதி பாதியாக பிட் பிட்டா இல்லை, பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து, ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு, புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. உங்களுடைய வார்த்தைகள் புத்தி சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். வேர்ட்ஸ் விச் எக்ஸாட், புத்தி சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இது ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், கொலோசியர் 3:16, டீச்சிங் அண்ட் அட்மோனிஷிங் ஒன் அனதர், யூ ஷுட் டீச் அண்ட் அட்மோனிஷ் ஒன் அனதர். இந்த புத்தி சொல்கிறதுனா என்ன? புத்தி சொல்கிறது அப்படின்னா யாரும் வருத்தப்படக்கூடாது, டு புட் இன் மைண்ட், மனசில் போடுறது, டு காஷன் எச்சரிக்கிறது, டு வார்ன், டு இன்ஸ்ட்ரக்ட், டு எக்ஸாட் என்று கொடுத்துருக்கு. அப்போ புத்தி சொல்கிறது, புத்தி சொல்கிறது அப்படின்னு சொன்னால் எல்லோரும் எல்லாருக்கும் புத்தி சொல்லலாம். கணவன் மனைவிக்கு புத்தி சொல்லலாம், மனைவி கணவனுக்கு புத்தி சொல்லலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லலாம். புத்தி சொல்கிறேன்னா என்ன பண்ணுறோம், டு புட் இன் மைண்ட், அதை மைண்டு கொண்டு வரும், அதை மைண்டு கொண்டு வரும், எச்சரிக்கிறோம், மைண்ட் த கேப் அப்படின்னு சொல்ல, அங்கே ஒரு கேப் இருக்குது, மைண்ட் த கேப், அதுதான் அட்மானிஷ், ஒரு கேப் இருக்குது, ஜாக்கிரதை, ஒரு சின்ன கேப் இருக்குது, பத்திரம், மைண்ட் த கேப். அவள் அதை புத்தி சொல்கிறது, டு புட் இன் மைண்ட், டு காஷன் இப்படி பண்ணாதீங்க. பிரியமானவர்களே, அதுவும் ஒரு வரம். ரோமர் 12:8 வாசிங்க, ரோமர் 12:8, புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். புத்தி சொல்லுகிறதுக்கே சில கிருபை இருக்கும், டு எக்ஸாட், நல்லா அழகாக புத்தி சொல்லுவாங்க, நல்லா அழகாக, ஐயோ நல்ல வேளை உன் புத்தியை கேட்டேன், நீ சொல்கிற கேட்காமல் இருந்தால் பெரிய நஷ்டமாக இருக்கும், நானாக ஏதோ செஞ்சுட்டு போய் பின்னால் அது பெரிய கஷ்டத்தில் வந்திருக்கும், நான் யோசிக்கவே இல்லை, பா கரெக்டாக நீ புத்தி சொன்னப்பா. அப்போ மனைவி கணவனுக்கு புத்தி சொல்லணும்,
கணவன் மனைவிக்கு புத்தி சொல்லணும், பெற்றோர் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லணும், சின்ன வயசில் சொல்லணும், அவங்க 6-7 வயசாக இருக்கும்போது புத்தி சொல்லணும், 10-12 வயசாக இருக்கும்போது புத்தி சொல்லணும், 20 வயசாக இருக்கும்போது புத்தி சொல்லணும். மைண்ட் த கேப், அது ஒன்றும் தவறே இல்லை. புத்தி சொல்லுகிறார், புத்தி சொல்லுகிறதிலே தடித்திருக்கணும். சிலர் கர்த்தர் நல்ல கிருபை தந்திருக்கார். சிலர் புத்தி சொல்லும்போது ஆங்கிலத்தில் சொல்லுவார், த ரெமடி இஸ் வர்ஸ் தென் த மெலடிம்பாங்க. அவங்க கொடுக்குற புத்தி மதி அந்த பிரச்சனையோட மோசமாக இருக்கும். அப்படி இல்லை, வேத வசனத்துக்கு ஏற்றபடி பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவங்க கட்டப்படுவதற்காக சிலவர்கள் நம்ம சில காரியங்களை சிந்திக்காமல் போயிருப்போம். இந்த புத்தி சொல்லுகிறதா நமக்குரிய பெரிய பாதுகாப்பு. பிரியமானவர்களே, அதெல்லாம் சொன்னவங்க கேட்க மாட்டான், பட்டாதான் தெரியும் அப்படின்னா நமக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். சொல்கிற சொல்லும் சொல்கிற சொல்ல இதனுடைய முடிவு இப்படி இருக்கும், இப்படி செய்யாதீங்க, இதை நெடுகவே செய்ய முடியாது, இது பின்னால் பெரிய சிக்கலாகிடும். புத்தி சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறது. நம்முடைய பேச்சில் நிறைய பேர் அதை விரும்ப மாட்டாங்க, அவங்க விரும்பலையே என்று சொல்லாமல் இருக்காது. குறிப்பாக பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுங்க. எல்லோரும் எல்லாருக்கும் புத்தி சொல்லலாம். ரோமர் 15:14 வசனம், ரோமன்ஸ் 15:14, இட் இஸ் எக்ஸாட்டிங், இட்ஸ் அட்மானிஷிங், இட் இஸ் அட்மானிஷிங் டு புட் இன் மைண்ட் டு காஷன். நம்ம பிள்ளைய பார்த்து ஒரு காஷன் பண்ண வேண்டாமா, அவன் வயசில் இப்படி கேர்ஃபுல்லாக இரு, நீ பிற பாலின மக்களோடு பழகும்போது இப்படி இரு, இப்படிப்பட்ட பிள்ளைகள் வர வாய்ப்பு இருக்குது, நீ ஜாக்கிரதையாக நடந்துக்கோ, யாருக்கு எப்படி பதில் சொல்லணும், யாராவது பெல் அடித்தா நீ எப்படி கதவை திறக்கலாமா திறக்கக்கூடாதா, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் சொல்லி கொடுக்குறோம், அவங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, ரோமன்ஸ் 15:14 வாசிங்க, என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்களும், நீங்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்களும், சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும், சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாயும் இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள். சொல்லணும், ஐயா ஐயா இது இப்படி செய்யக்கூடாதுயா, இது வேண்டாம் ஐயா. பெரியம்மாவுடைய தம்பி, நம்முடைய தம்பி மாதிரி எத்தனையோ நாள் சில காரியங்களே என்னுடைய மைண்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார், இது செய்ய வேண்டாம். சரி ரைட், நீ யார் எனக்கு சொல்கிறது, எல்லாம் என் பிள்ளைகளை வைத்துட்டு நான் சொல்கிறேன். பிரியமானவர், மற்றவர்கள் சொல்லுகிற அந்த புத்தி சொல்ல எனக்கு யாரும் புத்தி சொல்லக்கூடாது என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டோம்னால் நான் பாதுகாப்பற்ற நிலைக்கு போய்விடும். ஒருத்தருக்கு புத்தி சொல்ல மற்றவங்க பயப்படுவாங்கண்ணே, என் புருஷன்ட்ட சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டார் என்றால் அவர் தன்னுடைய பாதுகாப்பை இழந்து விடுகிறார் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, வேதத்தில் கிட்டத்தட்ட 1800 தடவைக்கு அதிகமாக தமிழில் புத்தி என்ற வார்த்தை மாத்திரமே வருகிறது. புத்தி உள்ள ஸ்திரீ, அப்போ புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. அப்போ புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்கிறார், புத்தி சொல்லுகிறார். பிள்ளைகள் பெற்றோருக்கு புத்தி சொல்லலாம். எனக்கு ஒரு தகப்பனை தெரியும், தன் பிள்ளைகளிடத்தில் கேட்டிருக்கிறார், நான் செய்கிறதில் எதுவும் உங்களை பிடிக்கலை சொல்லுங்கள். அந்த ஆசிரியர் பிள்ளைகள் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டிருக்கிறார், நான் செய்கிறதில் எதுவும் உங்களை பிடிக்கலை எழுதி கொடுங்க. அவர் தன்னை திருத்திக் கொள்வதற்காக, 100க்கு 100 அவர் தன்னை திருத்திக் கொள்வதற்காக பிள்ளைகள் இடத்துல, ஸ்டூடெண்ட்ஸ் இடத்துல, தன்னுடைய மாணாக்கர் இடத்துல கேட்டிருக்கிறார். என்றைக்கு நாம் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு நம்மை சுற்றிலும் பாதுகாப்பு இருக்கிறது, என்றைக்கு நாம் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அன்றைக்கு நம்முடைய பாதுகாப்பை நாம் இழந்து விடுகிறோம்.
பிரியமானவர்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய பேச்சு மற்றவருடைய அறிவை உணர்த்துகிற மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிற ஒரு பேச்சாக இருக்க வேண்டும். அதான் மற்றவர்களுக்குரிய பாதுகாப்பு. நெடுகவே போய் மூட நெடுகவே போய் தண்டிக்கப்படுகிறான். திரும்ப 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 அதை தவறை செய்து ஒரு காலகட்டத்தில் அவனால் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் போய்விடும். பிரியமானவர்களே, ஆரம்பத்திலே உங்களுடைய பெண்ணுக்கு சொல்லிக் கொடுங்களே, மகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு கவனமாக இரு. அந்த பிள்ளை முற்றாள்தனமாக நெடுகவே போய் அதில் மாட்டிக்கொள்ளும்போது விடுவிப்பது கடினமாகிவிடும். ஒருவர் சொன்னார், ஒரு ஆடு காணாமல் போயிருக்கும்போது உடனே தேடினால் பக்கத்தில் இருக்கும், கொண்டு வந்து விடலாம். கொஞ்சம் காலம் தாழ்த்தி தேடினால் அது எங்கேயோ போய்விடும், கொண்டு வருவது கடினம் என்றார். அதனால் நீங்கள் புத்தி சொல்லுங்கள். நம்முடைய வார்த்தையில் மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும். அநேக வசனங்கள் உண்டு. பிரியமானவர்களே, ஒரு அருமையான திருக்குறள், எனக்கு திருக்குறள் பொதுவாக பிடிக்கும், அதில் சில திருக்குறள் மிக அருமையாக பிடிக்கும். அதில் உள்ள ஒரு திருக்குறள், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலும் கெடும். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் அவனை இடித்து உரைக்கிற, நீ செய்கிற தப்பு, நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு புத்தி சொல்லுகிறவர்கள் இல்லாத ஏமரா மன்னன் என்றால் பாதுகாப்பு இல்லாத மன்னன். என்றைக்கு எனக்கு புத்தி சொல்ல ஒருவர் இல்லையோ அன்றைக்கு நான் என்னுடைய பாதுகாப்பை இழந்து விட்டேன். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும், அவனை கெடுப்பதற்கு யாருமே இல்லாவிட்டாலும் கெடுவான், தானாகவே கெட்டு போயிடுவான். உங்களுக்கு புத்தி சொல்ல ஒருவர் இல்லை என்று சொன்னால் யாரும் உங்களை கெடுக்க வேண்டாம், உங்களுடைய செயல்களே உங்களை கெடுத்து விடும். என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இடுப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். அவன் நம்முடைய வார்த்தைகளில் புத்தி சொல்லுதல் மிக முக்கியமானது. அதனால தான் நம்ம வாசித்தோம் எபிரேயர் 10 24-25 எபிரேயர் 10:24-25, அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அதான் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும். மனைவியை கணவன் கவனிங்க, மா நீ செய்கிறது சரியில்லை. மனைவி கணவனை கவனிங்க, பா நீ செய்கிறது சரியில்லை. பெற்றோர் பிள்ளைகளை கவனிங்க, நீங்கள் கவனித்து அன்புக்கு நற்கிரிகளுக்கு ஏவப்படும்படி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. கவனித்து இப்படி நீங்கள் செய்கிறீங்க, அதாங்க ஃபெலோஷிப். அப்போ நம்முடைய வார்த்தைகளில் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவர்களை கட்டி எழுப்பக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய நல்ல அறிவுரைகள் இருக்க வேண்டும், புத்திமதிகள் இருக்க வேண்டும். அதுவும் சொல்லுகிறார், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பிரியமானவர்களை வருகையை பற்றி இங்கே பார்க்கிறோம், அது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்லலாம், எப்பா வயசாயிட்டு போகுது நடந்துக்குவாங்க, உங்கள் பலன் குறையுது பார்க்குறோம். எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். உங்கள் அம்மாவுக்கு சொல்லுங்கள், அம்மா இதை சாப்பிட்லாம், அம்மா இதை சாப்பிடக்கூடாது. அதான் அன்புக்கு நற்கிரியக்கு ஏவப்படுறோம், அவளை கவனிக்கிறோம். அப்போ அந்த மகள் அந்த தாய்க்கு சொல்லிக் கொடுப்பது அன்புக்கு நற்கிரியைக்கு ஏவப்பட்டு அதான் அந்த தாய்க்கு பாதுகாப்பாக அமைகிறது. அது என்னத்தையா தின்னு தொலைட்டு நம்ம சொன்னால் கோவப்படுவான், அதனால விதி. அப்படின்னா அங்கே அன்பும் இல்லை நற்கிரியும் இல்லை. புத்தி சொல்லுகிறது மிக மிக முக்கியமான ஒரு ஊழியம். பவுல் பல இடங்களில் நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு புத்தி சொல்லுங்க வேண்டுமானால் ஆராய்ந்து பாருங்க எத்தனை இடத்துல சொல்கிறார். அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன? விசுவாசிகளுக்கு புத்தி சொல்ல வேண்டும். எல்லாரும் கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது.
தம்பி இதை செய்யாதப்பா, இது செட் ஆகாது. ஆமாம், அவர் சொல்லுவார். அவருக்கு என்ன பிரியமான மேய்ப்பனுக்கு என்ன தெரியும், அவர் சொல்லுவார். ஒரு தொழில் செய்கிறவர்களிடத்தில் இப்படி செய்யாதீங்கள் என்று சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை, மேய்ப்பனுக்கு என்ன தெரியும், அவருக்கு சபை நடத்தான் தெரியும், பிஸ்னஸ் தெரியுமா அவருக்கு. இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுகிறார் அநேகர். புத்திமதியை ஏற்றுக்கொள்ளாததினாலே தங்களுடைய வாழ்க்கையை சீரழிந்து போயிருக்கிறார். எல்லாம் நல்லாயிருக்கு, ஒரு சின்ன புத்திமதி சொல்கிறாங்க. யாரிடத்துலேருந்து வரட்டும், யாரிடத்துலேருந்து இந்த புத்திமதி வரட்டும், அந்த புத்திமதியை ஏற்றுக்கொள்வோமானால் நமக்கு பாதுகாப்பு. மீண்டுமாக சொல்லுகிறேன், நம்முடைய வார்த்தைகளிலே புத்திமதி இருக்க வேண்டும், புத்தி சொல்லுதல் இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, நாமும் புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு பழக வேண்டும். புத்திமதிகள் தான் நமக்கு பாதுகாப்பு. தீர்க்கதர்சன் சொல்லும்போது கூட வேதத்தில் வாசிக்கிற 1 கொரிந்தியர் 14:3 தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அப்போ தீர்க்கதர்சனம் சொல்லும்போது கூட அதில் புத்தி உண்டாகிறது. நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் பிரியமானவர்களே, 2 வசனத்தை வாசிப்போம். 2 வேத பகுதி, உபாகமம் 6:6-7 வாசியுங்கள். உபாகமம் 6:6-7. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. இந்த புத்தி சொல்லும்போது கர்த்தர் கட்டளையிடுகிற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. அப்போ புத்தி சொல்றதுல போதிக்கிறது இருக்கு, பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம், பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம், டீச் பண்ணுறோம். அட்மானிஷிங் வேறு, அட்மானிஷிங் இஸ் புட்டிங் யூமே. இப்படி செய்யக்கூடாதுங்க, பார்த்துக்கோங்க, யோசித்துக்கோங்க, இது விளைவு மோசமாக இருக்கும், இது நம்ம ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது, இது நம்ம இஎம்ஐ கட்ட முடியாது, இது எப்படி முடியுமா பாருங்கள். இது புத்தி சொல்கிறது. போதிக்கிறதுனா ஹையர் லெவல்லேருந்து டீச் பண்ணுறது. புத்தி சொல்கிறதுல ஹையர் லோயர் கிடையாது, யார் யாருக்கு வேண்டுமானாலும் புத்தி சொல்லலாம். ஆனால் ஒரு மாஸ்டர் தான் டீச் பண்ணுறாங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்கு போதிக்கிறாங்க. போதிக்கிறதுல புத்தி சொல்கிறது தான் அடங்கியிருக்குது. உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, ஒரு ஃபார்மல் டீச்சிங், கருத்தாய் போதித்து. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அதான் புத்தி சொல்கிறது. நாட் ஒன்லி ஃபார்மல் டீச்சிங், போதிக்கிறது. போதிக்கிறது மாஸ்டர் டு ஸ்டூடெண்ட், பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன். புத்தி சொல்கிறது யாரும் யாருக்கும் புத்தி சொல்லலாம். நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. எவைகளை குறித்து? கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய வசனங்கள், வேதத்தினுடைய பிரமாணம், இதுதான் சத்தியம். அப்போ வீட்டில் இருக்கும்போது கணவன் மனைவி பேசுங்க, ரெண்டு பேரும் வாக்கிங் போங்க, ரெண்டு பேரும் வாக்கிங் போங்க. நாயை கூட்டிட்டு பேயை கூட்டிட்டு வாக்கிங் போகிறான், மனைவியை கூட்டிட்டு பிள்ளைகளை கூட்டி வாக்கிங் போங்க. வாக்கிங் போகும்போது பேசுங்க, படுக்க போகும்போது பேசுங்க, எழுந்திருந்து உட்காந்து பேசுங்க, ஒருவரோடு ஒருவர் கர்த்தருடைய பிரமாணங்களை குறித்து பேசி புத்தி சொல்லுங்க. அதே தான் உபாகமம் 11:19-20 வாசிங்க. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, டீச் பண்ணி. நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை குறித்து பேசுவீர்களாக. வீட்டில் பேசுங்க, அதை பிள்ளைகளுக்கு மாத்திரம் உபதேசிக்கங்க, எல்லாரும் பேசுங்க, பிள்ளைகள்கிட்டையும் பேசுங்க, நீங்களும் ஒருவரோடு பேசுங்க. இன்றைக்கு குவாலிட்டி டைமே இல்லை, யாரும் யாரோடும் பேச முடியல, எல்லாம் பிஸி 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 பிஸி.
பிரியமானில் அந்த நேரம் போச்சுன்னு சொன்னால் மொபைலு வாட்ஸ்அப்பு ஊடகங்கள் டிவி நேரம் இல்லை, புத்தி சொல்ல நேரம் இல்லை. டு எக்ஸாட் புத்தி சொல்கிறது என்ற உடனே ஒரு ஹையர் லெவலேருந்து லோயர் லெவலுக்கு சொல்லுகிற புத்தி அல்ல, வேலி அமைப்பது, பாதுகாப்பு வளையம் கொடுப்பது. உங்கள் பேச்சு இன்பமாக இருக்கணும், உங்கள் பேச்சில் அறிவு செறிவு இருக்கணும். Your words must be very pleasant. And in your speech, you must be able to disperse knowledge, heavenly knowledge, eternal knowledge, truth. Unga pechile wisdom irukkanum, jnanathai uraikkanum. Your words must imprint wisdom. Your words must make an indelible mark of wisdom. What is wisdom? That's a noble goal. To achieve that noble goal, what is the right way? What is the simplest method? What is the least effort? அது சொல்லிக் கொடுக்குற வார்த்தை உங்கள் பேச்சில் இருக்கணும். பிரியமானவர்களே, நான்காவது உங்கள் பேச்சில் ஒரு அட்மானிஷி, புட்டிங் திங்ஸ் டு மைண்ட். அவங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வரக்கூடிய, அழகாக சொல்லலாம், அப்படி சொல்லலாம், அவங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வரக்கூடிய, அவங்கள எச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் உங்கள் பேச்சில் இருக்கணும். கடைசியாக ஒன்று சொல்லி நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, வாசியுங்கள் சங்கீதம் 19:14, Psalm 19:14. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும், என் வாயின் வார்த்தைகளும், என் இருதயத்தின் தியானமும், என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக, உமது சமூகத்தில் பிரீதியாய் அக்செப்டபிளாக இருப்பதாக. நம்பர் 5, வேர்ட்ஸ் விச் ஆர் அக்செப்டபிள் டு காட். எனக்கு சரியாக தோணலாம், இது கர்த்தர் அக்செப்ட் பண்ணுவாரா? நான் சொன்ன சரியாக கூட இருக்கலாம், பட் டஸ் தட் ப்ளீஸ் டூ மை வேர்ட்ஸ் ப்ளீஸ் காட்? வில் காட் அக்செப்ட் வாட் ஐ ஹவ் டன், வாட் ஐ ஹவ் செட்? அப்போ உங்களுடைய வார்த்தைகள் சாரம் ஏறின வார்த்தைகளாக, உப்பினாலே சாரம் ஏறின வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். தேவன் அக்செப்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள், தேவன் பிரியப்படக்கூடிய வார்த்தைகள் இருக்கணும். அதனால தான் ரோமரில் சொல்லியிருக்கோம், பகுத்தறிவுனா என்ன, ரீசனிங், ரேஷ்னலிசம். வாட் இஸ் ரேஷ்னலிசம்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக. இப்படி என் மனைவிட்ட சொல்கிறேன், என் நண்பர்கிட்ட சொல்கிறேன், அது தேவன் நான் சொன்னேன். அப்போ நல்ல, நீ சொன்னப்பா, நீ என் வாயாக இருந்து சொன்ன, யூ ஆர் மை மவுத் பீஸ், என் வார்த்தையை நீ சொல்லியிருக்க அப்படின்னு தேவன் பிரியப்படுவாரா? இல்லை நான் சொன்னதை வச்சு தேவன் வருத்தப்படுவார்? உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு பதிலாக இடிக்கிற வார்த்தையை நான் சொல்லிட்டேன்னா, என் மூலமாக தேவன் பேசினாரா பேய் பிசாசு பேசிச்சுதா? நான் பேசும்போது அவர் அப்பால் இப்போ சாத்தானேன்னு சொல்ல நினைச்சாரா? என் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருந்ததா? இன்னும் அநேக குறிப்புகள் உண்டு கச்சித்தமானால், வருகிற நாட்களில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். எல்லாரும் ஜெபிங், ஆண்டவரே அவன் அவனுக்கு என்னென்ன விதமாக நான் உத்தரவு சொல்ல தகுதியாக இருக்கும்படிக்கு எனக்கு கிருபை உள்ள வார்த்தைகளை தார். இந்த கிருபை உள்ள வார்த்தைகள் உப்பினாலே சாரமேற்றப்பட்டவைகளாக இருக்கணும் ஆண்டவர். என் ஆவை தொடும் ஆண்டவர். என்னுடைய வார்த்தைகள் இன்பமான வார்த்தைகளாக இருக்கட்டும் ஆண்டவர். என்னுடைய வார்த்தைகளில் ஒரு இன்பம் குறைகிற வார்த்தைகளாக, மணவாளன் மணவாட்டி என்ன அழகாக பேச, என் பிரியமே, என் ரூபவதியே, என் நேசரே, என்ன அருமையான வார்த்தைகள், எருமமாடே, சனியனே, நாயே, பேயே, இல்லையே, அல்லது என்னுடைய வாயின் வார்த்தைகளை மாற்றும். இன்பமான வார்த்தைகள் வரட்டும், கருத்தாக சொல்லலாம், கண்டிக்கலாம், கண்டிக்கலாம், ஆனால் அந்த வார்த்தையில் கண்டிக்கிறதுலையும் ஒரு இன்பம் இருக்கணும். கர்த்தர் கேட்போமா, ஜெபம் பண்ணுங்க. உண்மையாக ஜெபிக்க விரும்புகிறவங்க கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். உங்களுடைய நாவின் வார்த்தை, ஆண்டவரே உப்பினாலே சாரமேற்றப்பட்டிருக்கட்டும்,
இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது ஆண்டவரே. ஐயோ தண்ணீர் சாவுக்கு ஏதுவாக இருக்கே. இந்த பிரதர் நல்ல பிரதர் தான், ஆனால் வார்த்தை சாவுக்கு ஏதுவாக இருக்கையா உப்பகொண்டா. ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகள் உப்பினாலே சாரமேற்றப்பட்டிருக்கட்டும் ஐயா. என் நாவை பலிபெடுத்து நக்கினி தழலாலே சுடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. ஊரான மாற வாசனை மாற என்னுடைய நாவின் வார்த்தையில் அறிவு காணப்படணும் ஐயா. ஞானத்தை உரைக்கணும் ஆண்டவர். தேர் ஷுட் பி விஸ்டம், சரியான வழிகாட்டுற விஸ்டம் இருக்கணும் ஆண்டவர். என்னுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய, இடித்துரைக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும் ஆண்டவர். யா என்னுடைய வார்த்தைகள் உமக்கு பிரியமான வார்த்தைகளாக இருக்கட்டும். ஊரா நம்ம எல்லாரும் கத்திர ஒப்பு கொடுங்க. ஒரு ஈசன்னமார் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் கத்திரவங்களை ஆசீர்வதித்து நல்ல வார்த்தைகளை எங்களுடைய நாவிலே கொடுப்பார்கள். எங்கள் நாவிலிருந்து பாலும் தேனும் ஒழுகட்டும். கேளுங்க ஆண்டவரே, அவன் அவனுக்கு என்னென்ன விதமாக நான் உத்தரவு சொல்ல ஆண்டவரே தகுதியாக இருக்கும்படிக்கு, அவன் அவனுக்கு என்னென்ன விதமாக நான் உத்தரவு சொல்லணுமே, அதற்கேற்ப இந்த கிருபை உள்ள வார்த்தைகளை தாரும். அந்த வார்த்தைகள் உப்பினாலே சாரமேற்றப்பட்டிருக்க உதவி செய். ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் இன்னும் நம்முடைய வார்த்தைகள் எப்படி சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணும், உப்பினாலே ஒரு தேவ ஆவியினால் எப்படி சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். உண்மையாக உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரியாய் பாருங்கள், சரியாய் கேளுங்கள், சரியாய் பேசுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவாராக. ஆமென். இப்போது நம்ம எல்லாரும் உற்சாகமாக விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை உற்சாகமாக ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட, ப்ரேஸ். உடைய விதையை கரங்களில் வைத்துக்கொள்ளுங்கள், நாம் ஜெபம் பண்ணும். அன்பின் இயேசுவே, எங்களுடைய கரங்களில் நீங்கள் கொடுத்துருக்கிற விதைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூரணமாய் கட்டளையிடாண்டவரே. நன்மை, நன்மை, நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்று உம்முடைய பிள்ளைகளை குறைபடக்கூடாது. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமே, ஆமே. இப்போது நம்முடைய சகோதரர் பிரதர் யுவராஜ் அவர்கள் நமக்காக ஒரு பாடலை பாடுவார்கள். அந்த பாடலை பாடும்போது ஜபத்தோடு கூட குடும்பமாக உங்களுடைய விதையை காணிக்கையை கற்றிருக்கின்ற பிரித்து வையுங்கள். நாம் செய்கிற வழக்கத்தின்படியே ஒன்று வங்கி மூலமாக செலுத்தலாம், இல்லாவிட்டால் உங்களிடத்தில் சேகரிப்பதற்கு ஊழியத்தில் உதவியாக இருக்கிற சகோதரர்களை நாங்கள் அனுப்பி கொடுக்கலாம். என்னிடத்தில் நேரில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நேரத்தை குறித்து அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நேரிலே நீங்கள் வந்து கொடுப்பதற்கு அவர்கள் நேரம் குறித்து கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. என்னில் பெருயிரோடு இருக்கையிலேயே என்ன குறை உண்டு நீ சொல் மன்னமே. என்னில் பெருயிரோடு இருக்கையிலேயே என்ன குறை உண்டு நீ சொல் மன்னமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடிருக்கவே எழுந்திருந்தோ. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடிருக்கவே எழு
குறை உண்டு நீ சொல் மனமே பிரியமானவர்களே, வருகிற வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை மாதப்பிறப்பு ஆசீர்வாத ஆராதனை இருக்கிறது. இணையத்தில் இணையக்கூடியவர்கள் இணையத்தில் இணையுங்கள். ஜபவீட்டில் வந்து பங்கு பெற விரும்புகிறவர்கள் இணையவழி ஆராதனையை ஜபவீட்டிலே அரசு வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு பங்கு பெற வரலாம், ஏற்பாடு செய்யப்படும். கர்த்தவர்களை அவரையும் ஆசீர்வதிப்பார்கள். நம் ஜெபம் பண்ணும். அன்பின் இயேசுவே, நாங்கள்மே நன்றியோடு 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 நாங்கள்மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தின் தியானமும் எப்போதும் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக, அவன் அவனுக்கு என்னென்ன விதமாக உத்தரவு சொல்ல நாங்கள் தகுதியாக இருக்கும்படி எங்களுடைய பேச்சு எப்போதும் அன்றைய கிருபை பொருந்தினதாய் உப்பினால் சாரமேற்றப்பட்டதாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவர் சபையாசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்தி தேவ சமாதானமுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, எல்லா விக்கனங்களுக்கும் விலக்கி காத்தள்ளும். வியாதி பலவீனம் ஒருவரை கூட தொடக்கூடாது ஐயா, வியாதி பலவீனம் ஒருவரை கூட தொடக்கூடாது. உங்களுடைய பலத்தினாலே 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 இடைகட்டி காத்து கொள்ளுங்க. தூர இடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், அவர்களையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. தேவ சமாதானமுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, சீக்கிரத்தில் இந்த தொற்று முற்றுமாய் ஒழிய ஆண்டவரே விடுதலையோடு கூட நாங்கள் கூடி வந்து ஆராதிக்க அந்த நாளுக்காக நாங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் வழி திறக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வசதி வாய்ப்புக்காக எங்களை தாழ்த்துமை ஸ்தோத்திருக்கு. இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு சகோதரனையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதி ஆசீர்வதிங்க. கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் அந்யோன்ய ஐக்கியமும், அவருடைய சிநேகமும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக, ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பி வித் யூ. நல்லா ஜெபிங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஸலாம் அலைக்கும்.